அன்புள்ள சின்னத்துறை, கனகசபை எழுதியது. என் மகன் பிஏ பாஸ் செய்து விட்டான். உன் மகளுக்கும் கல்யாண வயது இருக்கும். இருந்தும் உன் மகளை நான் பார்த்ததும் இல்லை. என் மகனையும் நீங்கள் யாரும் பார்த்ததில்லை. பழைய விரோதத்தை மறந்து என் தவறை மன்னித்து நம் இரண்டு குடும்பங்களும் ஒன்று சேர வேண்டும். அதற்கு உன் மகளை என் மகனுக்கு கல்யாணம் செய்து வைப்பதுதான் சரியான வழி என்று நினைக்கிறேன். உன்னுடைய நல்ல பதிலை உடனே எழுது. இப்படிக்கு உன் மைத்துனன் கனகசபை. மைத்துனன் மண்ணா கட்சி. இவ்வளவு தூரம் கேட்டு எழுதியிருக்காரு. நாமும் பொண்ணு கொடுக்க சம்மதிச்சுட்டாங்க. உனக்கு அறிவு இருக்கா? நம்ம கல்யாணத்துல என்ன எவ்வளவு அவமானப்படுத்தினா அதை மறக்க முடியுமா? ஏப்பா இப்படி கோவமா பேசுறீங்க? சும்மாருமா, உனக்கு ஒன்னும் தெரியாது. எனக்கு உங்க அம்மாவுக்கும் கல்யாணம் நடந்த சமயம் எங்க அப்பா இந்த வீட்டை கடல்ல வச்சுட்டு போயிட்டாரு. இந்த வீடு ஏலத்துக்கு வந்துருச்சு. அம்மி நான் கல்யாண பந்தலுக்கே வந்துட்டான். அதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அப்பா மாமா கிட்ட பணத்தை வாங்கி கடல அடிச்சிட்டீங்களா? கருமிப்பைய அவனா கொடுப்பான்? அம்மி நான் விஷயத்த சொன்ன உடனே மாப்பிள்ளை கூட பார்க்காம கண்டபடி பேசினாம்மா. கால விழுந்து கெஞ்சன. அதுக்கு அவன் சொன்னா, என் தங்கச்சி ஏமாத்து கல்யாணம் பண்ணிட்டேன், பணம் தர முடியாது, வெளியில போடான்னு விரட்டினான். காரை துப்புனாமா? எங்க அண்ணனுக்கு கொஞ்சம் முன்கோபம், எனக்கு பின்கோபம். அதனாலதான் நான் இப்ப பேசுறேன். அன்னைக்கு எல்லா இதுலயும் என்ன தலைமுய வச்சான். என் சொந்த முயற்சியில சம்பாதிச்சு இந்த வீட்டை திருப்பினேன். அண்ணன் தான் எத்தனையோ தடவை மன்னிப்பு கேட்டு லெட்டர் எழுதிட்டாரு. மனுஷனா? கொஞ்சம் கூட ஜீவிரக்கம் இல்லாத கல் நஞ்சக்காரன். அன்னையோட விட்டுட்டனே அவன் மூத்தலை முடிக்கிறத. என் பொண்ணு அவன் மகனு கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட என் கையாலே அவளை கொண்டுடுவான். ஏ கனகசபை,
கடைசியாக சொல்கிறேன், உன் குடும்பம் ஒரு மானங்கெட்ட குடும்பம், நீ ஒரு வெட்கம் கெட்டவன். உன் மகன் ஒரு பெரிய அயோக்கியனாக இருப்பான் என்பது அவனை பார்க்காமலே எனக்கு தெரியும். உங்களோடு எங்கள் குடும்பத்திற்கு எந்த சம்பந்தமும் வேண்டாம். இப்படிக்கு சின்னதுரை. என்னங்க இப்படி எழுதிட்டாரு உங்க மச்சினரு? நான் தான் அப்பவே சொன்னேனே கல்யாணி, பொண்ணு கேட்டு லெட்டர் எழுது, நீ தான் சொன்னேன். எனக்கு என்னங்க தெரியும் அவர் இப்படி எழுதுவார்னு? ஏதோ பழைய விரோதம். ரெண்டு குடும்பமும் சந்தோஷமா இருக்கட்டுமேனு நான் பார்த்தேன். ஏங்க உங்க தங்கச்சியாவது அவருக்கு புத்தி சொல்லக்கூடாது? யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் அந்த சின்னதுரை. பாவம் என் தங்கச்சி பார்வதி, அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? அப்பா இன்னி பேப்பர்ல மாலத்தியோட போட்டோ வந்திருக்கு. சொந்த தங்கமாக நேர்ல பார்க்க கூட எனக்கு குடுத்து வைக்கல. எதுக்குடா பேப்பர்ல போட்டோ வந்திருக்கு? ஏதோ விளையாட்டு போட்டியில முதல் பரிசு வாங்கிருக்கலாம். ரவி, மாலதிய உனக்கு பெண் கேட்டு லெட்டர் எழுதினதுக்கு சின்னதுரை எனக்கு பதில் எழுதிருக்கா. என்னப்பா எழுதிருக்காரு? ஏதோ மானம் கேட்டதான் அவன் இவன்னு ஒன்னும் சொல்லிக்க முடியாதுடா. ஏதோ கண்ணா அப்படின்னா எழுதிருக்கான். அப்பா நீங்க முதல்ல பொண்ணு கிட்ட எழுதினப்போ நான் வேண்டான்னு தடுத்தேன் இல்ல? இப்ப மட்டும் என்ன, நீ நினைச்சபடிதான் நடக்குது. இல்லப்பா, பேப்பர்ல மாலதியோட போட்டோவை பார்த்த உடனே மாலதியை தவிர வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க இஷ்டப்படலப்பா. அடிச்சா வயலுக்கு காதல் வந்துருச்சு. அடப்பட அறிவு கேட்டவன, முடியாதுன்னு எழுதிட்டான்டா. எழுதிட்டா நம்ம பேசாம எடுத்துறதா? ஏப்பா அப்புறம் நம்ம மதிப்பு என்ன ஆறது? மறுபடியும் விடாமுயற்சியோட எழுதி பாக்கணும். நீ பரிசு கழுதுன மாதிரி. என்னப்பா, நம்ம குடும்பத்தை மானங்கட்ட குடும்பம்னு எழுதினா பாரு, அது சரியா இருக்குடா. அப்பா நான் நிச்சயமா சொல்றேன், மாலதியை கல்யாணம் செய்துக்கலன்னா நான் பிரம்மச்சாரி தான். மறுபடியும் சின்னதுரைய கேட்க நான் தயார் இல்ல, அவன் சுத்த முரடன். நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாப்பா, எனக்கு பர்மிஷன் கொடுங்க, நான் மாலதியை கல்யாணம் செய்துக்கிட்டு ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னா சேர்த்துறேன். டேய், நீ பிரம்மச்சாரியாவே இருக்கிறது பெட்டர். நீ என் மகன் தான் தெரிஞ்சதும் சின்னதுரை பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு தீர்மானமா சொல்லிவிடுவான். என்னதான் அவங்க யாருமே பார்த்தது இல்லையே, அதனால பொய் சொல்லி கல்யாணம் செய்துக்கணுங்கிறியா? அதெல்லாம் உங்களுக்கு ஏன், நம்ம ரெண்டு பேரும் குடும்பம் ஒன்னா சேரமா வேண்டாமா? சேரணும். அப்போ என் வழியில என்ன விட்டுருங்க, அவ்வளவுதான். இதனால புதுசா ஏதாவது தகராறு வந்துருச்சுன்னா? ஒரு தகராறு வராது. மெட்ராஸ் இருக்கிற நம்ம வீடு காலியா தானே இருக்கு, நான் அங்க போய் தங்கிக்கிறேன். எப்படியாவது மாலதிக்கு எனக்கு கல்யாணத்தை நிச்சயம் செஞ்சுக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை நடத்தி வைங்க. அம்மா அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிற விரோதம் போய் ஒண்ணு ஆயிடுவோம். என்னவோப்பா எல்லாம் சொன்னபடியே செஞ்சா நல்லா தான் இருக்கும். ரவி பையா, என் தங்கச்சி மகளை நீ கல்யாணம் செஞ்சுக்கிட்டா எனக்கு பரம திருப்தி. 70 மூட்டை நெல்ல ஒண்ணு முழுங்கி இருக்கான். என்ன சொல்றீங்க? 70 மூட்டை நெல்ல விட்டு அவனை எதை தடுத்து படிக்க வச்சேன்? பேப்பர்ல நம்பர் வரட்டும், தோலை உடிக்கிறேன். அவனை ஒண்ணு செய்யாது, என் மனசு பொறுக்காது. எடிப்பேன், இப்படி அவனை செல்ல குடுத்து குடுத்துதான் நீ கெடுத்து இருக்க. ஒன்னா நம்பர் முட்டாள், வடிகட்ட முட்டாள். பாபா என்ன பத்தியால பேசிக்கிட்டு இருந்தீங்க? ஓய போடுறா, ஃபர்ஸ்ட்ல பாஸ் பண்ணிருக்கேனா? ஆமாடா கண்ணா, ஃபர்ஸ்ட்ல பாஸ் பண்ணிருக்கேன். ஐயா ஃபர்ஸ்ட்ல பாஸ், ஃபர்ஸ்ட்ல பாஸ். பாபா இன்னைக்கு எனக்காக நீயே பாதாங்கிரும் பாயசமும் பண்ணி போடுப்பா. அடச்சி, இந்த தடவை பரீட்சையும் போட்டு வச்சுட்டு பாலங்கீரும் பாயசமா கேக்குற? இரு, நல்ல வேப்பங்கா ரசமா பரண்ட பொரியல செய்ய சொல்றேன். ஐயா நான் கோட்டா, அதான பார்த்தேன். என்னடா எப்படிடா பாஸ் பண்ணணும்னு? கோட்டு, நான் கோட்டு. சரிடா நல்ல சரி. ஏண்டா ஃபெயில் ஆயிட்டு கொஞ்சம் கூட வருத்தப்பட மாட்டேன்றீங்க? நான் எதை நினைச்சப்பா வருத்தப்படுறது? பரீட்சையில ஃபெயில் ஆனது நினைச்சா, இப்படி ஒரு அப்பா இருக்காருன்னு நினைச்சா? முத்து நீ ஏண்டா இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கிற? உன் வயசுல உங்க அப்பாவுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு தெரியுமா? அப்ப எனக்கு இன்னும் கல்யாணம் பண்ணல. அது ஒண்ணுதான் குறைச்சது, மூஞ்சிக்கு அவன்டா பொண்ணு கொடுப்பான். உன் மூஞ்சிக்கு அவன் பொண்ணு கொடுத்துருக்கானே? எடுத்தா பேசுற பாக்கியம், இனிமே இவனை படிக்க வைக்க முடியாது. நல்லதா போச்சுப்பா, கூட வந்து நடத்து வேலையை கவனிக்க போறது. இருக்கிற மாடெல்லாம் விற்க போறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, ஏதாவது போய் வேலை பாத்துக்கங்க. எது தடுத்து போட்டு வச்சிருக்கான்? என்ன வேலை கிடைக்கும்? பியூன் வேலை தான் கிடைக்கும். ஐயா ஐயா பியூன் வேலை, எனக்கு காக்கி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நிக்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஏ முத்து, ஏ ரவி வணக்கம். அப்பா இவன் தான் ரவி, என் ஃப்ரெண்டு. இவன் அப்பா கனகசபை, பெரிய பணக்காரர்ப்பா. வந்துப்பா, இவன் பிஏ பாஸ் பண்ணிருக்கான்பா. பிஏவா பாஸ் பண்ணிருக்க தம்பி? ஆமா சார். பின்ன இவனோட ஃப்ரெண்டா இருக்கிற? என்ன சார் செய்யறது, ஸ்கூல்ல இவன் என் கூட படிச்சான். ஆமாப்பா, என்னோட ஸ்கூல்ல படிச்சவங்க நிறைய பேர் இன்னைக்கு பிஏ பாஸ் பண்ணிட்டாங்க. அதுல ஒரு பையன் எனக்கே வாத்தியாரா வந்துட்டான். அது தெரியுமா இல்லப்பா? 70 மூட்டை நெல்ல முழுங்கிட்டு பேசிட்டு பாருங்க எப்படி குத்தாது. என்ன டேய் ரவி, என்னடா விசேஷம், என்ன தேடிக்கிட்டு வந்திருக்க? ஒண்ணு இல்லடா, நான் மெட்ராஸ் போறேன், உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். பாத்தியாப்பா, எப்பவுமே பெரிய மனுஷங்க கிட்ட சொல்லிட்டு தான் இவன் ஊருக்கு போவான். அப்பாப்பா நானும் மெட்ராஸ் போறேன்ப்பா. இதேண்டா உங்க அப்பாட்ட சொல்றேன், அவரும் பெரிய மனுஷனா? சீச்சி வயசாருது அவ்வளவுதான். அப்பாப்பா நானும் மெட்ராஸ் போறேன்ப்பா. அதெல்லாம் அனுப்ப முடியாது, அங்க போய் என்ன செய்ய போறேன்? ஆமா ரவி ரொம்ப பயந்தவன், நான் அவனுக்கு துணையா இருப்பேன். ஏண்டா நானா பயந்தவன்? அப்பாப்பா அடிக்க வரப்பா. சார் இவனையும் என் கூட அனுப்புங்க சார், எனக்கும் பொழுது போகும். முத்து ரவியோட மெட்ராஸ் போயிட்டு தான் வரட்டுமே, ஏன் வேண்டாம் சொல்றீங்க? ஆமாப்பா நான் மெட்ராஸே பார்த்தது இல்ல. மெட்ராஸ் எங்களுக்கு சொந்த வீடு இருக்கு, நாங்க ரெண்டு பேரும் அங்க போய் தங்கிக்கிறோம் சார். ஆமாப்பா மெட்ராஸ் போறப்பா. போய் தொலை, அங்க கண்ட பசங்களோட சேர்ந்து வீடு கிடி புடிச்ச கொன்னுடுவேன். உனக்கு எப்ப வீடு ஞாபகம் தான் உனக்கு?
பாத்தீங்கல்ல, இதுதான் அந்த வைர நெக்லஸ். உங்ககிட்ட இந்த விலை உயர்ந்த வைர நெக்லஸ் இருக்கு, இது நீ யாருகிட்டயும் காட்ட மாட்டேன்னு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. இந்த நெக்லஸ் தாமாகலன்னு ரொம்ப நாளா அவளுக்கு குறை. எனக்கு இப்பதான் திருப்தியா இருக்கு. அப்பா என்னமா டால் அடிக்குது? ஆமா, இது எவ்வளவு வேற பெறும்? 100,000 குறையாது, அத்தனை வைரம். அதனாலதான் இந்த நகையை வெளியில எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயம். இந்தாங்க பத்திரம், கொஞ்சம் இருங்க, இதை கொண்டு போய் நான் ஜாக்கிரதையா வச்சுட்டு வரேன். ஆமா, இந்த நகைய யாரோ மகாராஜா உங்களுக்கு கொடுத்ததா சொல்றாங்களே, நிஜமாவா? ஆமா, மரகதத்தோட மாமனார் பரோடா மகாராஜா கிட்ட திவானா இருந்தாராம். அப்பத்தான் இந்த நெக்லஸ் அவருக்கு கொடுத்தாராம். அதை அப்படியே பரம்பரையா காப்பாத்திட்டு வர்றாங்க. ஆமா ஆமா, 3,000,000 சும்மாவா? என்ன அளவுதான் வேண்டிருக்கீங்களா? ஆமா, நெக்லஸ் ரொம்ப பிரமாதம். மரகதம்மா, எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். ஏன் இருக்கிறது? பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு வரேன். நானும் வரேன் மரகதம். அதெல்லாம் முடியாது பார்வதி, நீ அடிக்கடி இங்க வர்றதே இல்லை, அதனால இன்னைக்கு நீ இருந்து சாப்பிட்டு தான் போகணும். Good morning, Mummy. Hi, Parvathima. How do you do? Mummy, Baba. Mummy. உன்னை பத்தி தான் பார்வதி விசாரிச்சுக்கிட்டு இருந்தா. என்ன பத்தியா? இல்லி, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வெளியில போகாதம்மா. நான் ட்ரெஸ் போடாம வெளியில போறதே இல்லை. என்ன மம்மி? மாடர்னா ட்ரெஸ் பண்றதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ வந்து எனக்கு பிறந்திய. ஏன் மம்மி? அதற்கிட்ட நீ பிக்னிக் போனியா? எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் கிளாஸ். ரொம்ப பிரமாதம். இது மாதிரி ஒரு இடத்த நான் பார்த்ததே இல்லை. என்ன அழகு, என்ன அழகு! அவ்வளவு அழகான இடம். எந்த ஊருமா? கூடுவாஞ்சேரி. போய் போய் நீயும் உன் சேகரிகளும் கூடுவாஞ்சேரிக்கா போனீங்க? அதை விட உங்க வீட்டுக்கே வந்திருக்கலாம்ல. பெரியவங்கள்ட்ட மரியாதை எல்லாம் பேசாத, பேசட்டும். அவளுக்கு என்ன தெரியும் பாவம்? I'm very sorry மம்மி. நீ எத்தனையோ தடவை சொல்லிருக்க, நம்ம சிநேகிதங்க யாரையும் நம்பாத, ஏதாவது சொன்னா ஊரு புறா போய் ஜமான் அடிப்பாங்கன்னு நான் தான் மறந்து போய் இவங்க கிட்ட உளறிட்டேன். எங்க வீட்டுக்கு வாமா, மாலதி கூட உன்னை பாக்கணும்னு சொன்னான். வேற மதுரை வீரன் திருப்பிச்சு போட போறீங்களாமே? யெஸ், மெதுரா வீரன். எங்க லேடிஸ் பஸ் சார்பில் புராதன கலைகளுக்கு உற்சாகம் கொடுக்கறதுக்காக மதுரை வீரன் தெருக்குத்து போட போறோம். அத நான் தான் பொம்மி அம்மா, மாலுக்கு தான் வெள்ளி அம்மா. வேண்டாமா மம்மி, அசோக் எங்க காணோம்? தெரிஞ்சு போயிருக்கானா? அவனுக்கு 2 நாளா உடம்பு சரியில்லம்மா. ஐயோ, அதானா? ஒரு திருடன் இருப்பான் எங்கடா காணுமே பார்த்தேன். என்ன மம்மி செய்து? என்ன மாமா, அடிக்கடி சோர்ந்து சோர்ந்து படுத்துக்கிறான். யாராவது ஒரு டாக்டர் கூட்டியாந்து பாக்கணும். மம்மி, நம்ம டாக்டர் கூப்பிட வேண்டாம், அவர் சுத்த ஹோப்ல. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி வீட்டுக்கு டாக்டர் மேகநாதன் தான் டாக்டரா, அவரு செங்கல்பட்டுல இருக்காராம். மம்மி, மேகநாதன் பெரிய எக்ஸ்பர்ட்டா, அவரே கூப்பிடுவோம் மம்மி. அவரே கூப்பிட்டு பாப்போம்மா. சிங்காரா, 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 அசோக் எங்க இருக்கான்? இருக்கான்னு சொல்றேன், இருக்கான்னு சொல்லணும். மரியாதை வேண்டாம். மரியாதை வேணும். நீங்க எல்லாரும் அசோக்கே அவன் வேண்டாம்னு சொல்றீங்க, அதான் எனக்கு அப்படி பழகி போய். நாங்க மரியாதை இல்லாம தான் பேசுவோம், நாங்க பெரியவங்க, நீ அப்படி எல்லாம் பேசக்கூடாது, சரிமா? ஓகே. எனக்கு ஓகே. கண்டதும் காதல? காதல் இல்லவே இல்லை, காதல் இல்லவே இல்லை. இது வந்து ஒரு இதுதான் வந்து வந்து அவன் அழகா இல்ல. நானே என்ன காதலிக்க ஆரம்பிக்கல, மெட்ராஸ்க்கு வந்ததும் வராதுமா? உனக்கு என்னடா காதல்? நான் என்ன செய்யறது, மெட்ராஸ் வந்ததும் முதல்ல காதல் தான் வந்துருச்சு. திடீர்னு உனக்குப்புறா காதல் வந்துச்சு? திடீர்னு வந்ததுல இருந்து அது காதல் தான் தெரியலையா ரவி? உன்ன கேட்டா இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்குமா உனக்கு? அந்த பொண்ணு யாரா? அதான் உன் காதலி. என் காதலி யாரு? அதான்டா அந்த பொண்ணு. இப்படி பதில் சொன்னா எப்படிடா? நான் அவளை பார்த்தாகணும். டேய், காதலிக்கணும்னு ஆசை இருந்தா மட்டும் போதுமா? அதுக்கு புத்திசாலித்தமா நடந்துக்கணும். நீ அவளை காதலிக்கணும்னா அவ பொட்டியை மாத்திர போறாது, ரயில் வண்டியை மாத்தணும். ஆமாண்டா, அந்த பொண்ணை பத்தியே பிரபாகமா பேசு. டேய், இத பாருடா, என் மாலதியை பாருடா. சீ, அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்.
நான் கண்ணகி மாதிரி கற்பு. என் மாதிரியை பத்தி பேசுற போது அந்த எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பொண்ணை பத்தி பேசாதா? எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பொண்ணு ரொம்ப கண்டாயம். எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பொண்ணுன்னு அவ அப்பா பேர் தான் நமக்கு தெரியலையா? டே முத்து, உண்மையா சொல்லு, என் மாதிரியை விட அந்த பொண்ணு ரொம்ப அழகோ? உண்மையை ஒத்துக்கிறதுல என்னடா தப்பு? உன் மாலத்தியை விட அந்த பொண்ணுதான் அழகு. படிச்சதா தெரியுமா? ரவி, நீ நிஜமான மாலத்தியை காதலிக்கிறியா? கண்டிப்பா. எப்ப கொட்டிய திருட போற? என் காதலே வேற டைப்டா. ரவி, உனக்கு மொத்தம் எத்தனை டைப் காதல் தெரியும்? லோடோட பேசிட்டு இருக்காத, எனக்கு வயத்தை பசிக்குது, சீக்கிரமா புடிச்சிட்டு வா, சாப்பிடலாம். பொட்டியை திறக்க முடியலையா? நகரா, நகரே. ஆணி எதா இருக்காடா? ஆணியா? மதியா எப்படி? பதே பதே, இந்த வேலையெல்லாம் கூட தெரியுமா உனக்கு? அதான் படிச்சவனுக்கு அடையாளம். இந்த பொட்டியும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. நீ நிஜமாவே அந்த பொண்ணோட பொட்டியை தூக்கிட்டு வந்துட்டானா? பெரிய ஆள்ரா நீ. ஐயோ, அவ பெட்டி யாரா நான் தூக்கிட்டு வந்துட்டேன்? இப்ப என்னடா செய்யறது? அவ எப்படா வேட்டியை கட்டிக்கிட்டு வெளில போவோம்? அத பத்தி பேரடா கவலை. கடவுளா பார்த்து பொட்டியை மாத்திருக்கேன். டேய், இது சாதாரண காதல்லடா, தெய்வீக காதல். நீ ஏதாவது லாண்டரியில வேலை பார்த்திருக்கியா? நான் இப்ப என்னடா செய்யறது? இதோ இருக்கிற அட்ரஸ் மிஸ் லில்லி வர்க்கம், காந்தி நகர், அடையாள. அவ ஞாபகார்த்தமா இந்த பொட்டியை நானே வச்சுக்கிட்டுமா? உட அறிவு கட்டவர. டேய், அந்த பொட்டியை கொண்டு போய் அவள்கிட்ட கொடுத்து அவளை அறிமுகப்படுத்திக்கிட்டு அவளை காதலிக்க ஆரம்பிக்கிறேன்டா. காதலிக்க ஆரம்பிக்கிறேன், பொட்டியை கொடுத்துட்டு முதல்ல என்ன சொல்லணும்? சாரி, மன்னிச்சிடுங்க, இந்தாங்க உங்க பொட்டி அப்படின்னு சொல்லு. அவ என்ன சொல்லுவா தெரியுமா? தெரியுமே. என்ன ஏன்டா உனக்கு இந்த திருட்டு புத்தின்னு கேப்போம். எக்காடு கேட்டாலும் போட. என் அளவுக்கு
என்ன
சேத்து பைத்தி முடிச்சாலே எங்க அப்பாவுக்கு கரெக்டா சனீஸ்வரன் டிப்ஸ் கொடுத்து கெடுக்கறீங்க. அட கடவுளே, சனீஸ்வரங்கிறது ஒரு குதிரை பேரா? ஆமா. உங்க அப்பா ரேஸ் வர்றது பிடிக்கலன்னா நீங்க எதுக்காக கூட வர்றீங்க? அவர் இங்க வர்றது நிறுத்த என்னால முடியல. அதனால ஒரு நாளைக்கு ஒரு குதிரை மேலதான் பண்ணி கட்டணும்னு கண்டிஷன் போட்டிருக்கேன். அதுபடி நடந்துக்கிறாரு இல்லையான்னு பாக்கதான் நான் இங்க வரேன். சார் சார், நீங்க சொன்ன குதிரை ஜெயிச்சு போச்சு சார், எனக்கு 3000 ரூபாய் லாபம். ஆமா சார், எப்படி இவ்வளவு கரெக்டா சொன்னீங்க? அதெல்லாம் வந்து அவன் பேர் என்ன? ரவி. என் பேர் சின்ன தர, என் பொண்ணு பேர் மாலதி. நீங்க அவசியம் எங்க வீட்டுக்கு வரணும். உங்க வீட்டு விலாசம் சார்? இந்தாங்க இந்தாங்க, குடுங்க குடுங்க. உங்களுக்கு ஏத்த செய்தி கிடைச்சிருக்காரு, இனிமே உங்க ரேஸ் பைக்கும் தலைக்கேற போகுது. அப்படி எல்லாம் பேசாதம்மா. மிஸ்டர் ரவி, நீங்க ஒண்ணு தப்பா நடிச்சுக்காதீங்க, அவசியம் வீட்டுக்கு வாங்க. சார், நான் மெட்ராஸ் வந்திருக்கிறதே அது வந்து சார், நீங்க கூப்பிடா போனாலும் நிச்சயமா உங்க வீட்டுக்கு வருவேன் சார். அப்ப நாங்க வரட்டுமா? சரி சார். வா. வரி மிஸ்டர் சனீஸ்வரன். சரி மிஸ் சனீஸ்வரி. மாமி, டாக்டர் மேகநாதன் படிக்கட்டுமா? படிங்க. டியர் டாக்டர் மேகநாதன், நீங்க பெரிய டாக்டர்னு கேள்விப்பட்டோம். எங்க வீட்டுல அசோக்கு 2 நாள் உடம்பு சரியில்லை. நீங்க உடனே வந்து அவனை கூடவே இருந்து கவனிக்கணும். உடம்பு குணமாகிற வரைக்கும் எங்க வீட்லயே தங்கடும். நீங்க உடனே வாங்க. ஏதோ தலைவிதிப்படி நடக்கட்டும். இப்படிக்கே நின்றி மரகதம், காந்திநகர், அடையாறு. ஏமா, இந்த மாதிரி லெட்டர் எழுதுனா யாராவது டாக்டருங்க வருவாங்களா? எல்லாம் வருவாங்க. சிங்காரா சிங்காரா. மனுஷன் நம்பி பணத்தை கொடுத்து பாரு, உடனே அவன் எப்படி ஓடுவான் தெரியுமா? ஒரே நிமிஷம், ஆள் இருக்கிற இடமே தெரியாது. எது எப்படி வேணாலும் போகட்டும், சின்னதுரைக்கு என் பேர் அபாரமா நம்பிக்கை வந்தாச்சு, அது எனக்கு போதும். அவருக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏண்டா, நம்பிக்கை வரலன்னா என்னை தனியா கூப்பிட்டு, தம்பி வீட்டுக்கு வா, உங்ககிட்ட தனியா பேசணும் சொல்லுவாரு. குதிரை பந்தய மைதானத்துல உன்னோட அவர் பேசிக்கிட்டு நிக்கிறத 4 பேர் பெரிய மனுஷங்க பாத்தாங்கன்னா அவருக்கு எவ்வளவு கேவல அவமானம். அதனாலதான் தனியா வாடா வீட்டுல பேசலாம்னு சொல்லியிருக்கேன். மெட்ராஸ்ல இருந்தா? ஹலோ, நான் தான் செங்கல்பட்டுல இருந்து டாக்டர் மேகநாதன் பேசுறேன். ஹலோ,
நான் உன் நினைவாகவே இருக்கிறேன். கர்மம், நான்
உன் நினைவாகவே இருக்கிறேன். உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசையோடு இருக்கிறேன். உன்னை பார்க்க வேண்டிய இடம் இதை பற்றி உடனே பதிலெழு. இப்படிக்கு ரவி சொல்படி முத்து. முத்து என்ன புட்டிக்கிற லட்டு ஓட்டிட்டு இருக்கேன். முத்து இது என்ன தெரியுமாடா, லில்லியோட அம்மா மரகதம் டாக்டர் மேகநாதன் ஒருத்தர் கையில கருதாச்சு. அவங்க வீட்டுல யாருக்கும் உடம்பு சரியில்லையா, டாக்டர் உடனே வர சொல்லி எழுதியிருக்காங்க. இது என்ன விசேஷம் தெரியுமா, டாக்டர் அவங்க வீட்டுல யாருமே பார்த்தது கிடையாது. அதனாலதான் தைரியமா அந்த டாக்டரை கூப்பிட்டுருக்காங்க. குறுக்க பேசாதரா, லெட்டரை நீ தவறிப்பு எடுத்து வந்துட்ட. அவங்க வீட்டுல டாக்டர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, டாக்டருக்கும் இந்த லெட்டர் கிடைக்கல. அதனால அவங்க வீட்டுக்கு டாக்டரா நீயே போயிடுறா. சரி என்ன, நான் டாக்டரா போறதா? இதுதானா தப்பு? இத பாரா, லில்லிய பாக்குறதுக்கு இதான ஒரே சான்ஸ். நீ அவ வீட்டையே தங்கலாண்டா, அவளை எப்படியாவது லவ் பண்ணி கல்யாணம் செய்துக்கலாண்டா. எனக்கு வைத்தியத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாதடா. அதனாலதான்டா ஒண்ணு நான் டாக்டரா போச்சோன்னு. ரவி ரவி, நமக்கு இந்த டாக்டர் விளையாட்டுலாம் வேண்டாம்டா. அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாம்டா. பயப்படாதடா, இத பாரு, கடவுளா பார்த்து இந்த லெட்டர் உங்ககிட்ட சேர்த்திருக்காரா. இது தெய்வீக காதல்ரா. உனக்கு எனக்குமா முட்டா? லில்லிய பாக்குறதுக்கு சுலபமான வழி, நீ டாக்டர் மேகநாதன் சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போறலாம். இன்னொரு மாத்திரையை கொடு, பய தூங்கிடுவான். மறுபடியும் முடிச்சுக்கிட்டான், இன்னொரு மாத்திரையை கொடு, அப்படியே சமாளிச்சுக்கலாம். எல்லா மாத்திரையும் சேர்த்து கொடுக்காத வரைக்கும் நீயும் பொழைச்சுக்குவ, அந்த பையனும் பொழைச்சுக்கும். நாங்க போகும்போது நிஜம் டாக்டர் வந்துட்டா நான் என்னடா செய்யறது? அவர் எப்படி வருவாரு? அவருக்கு தான் லெட்டரே போய் சேரலையே. எனக்கு பயமா இருக்குடா. அப்ப லில்லிய மறந்துடுறா. சரி, நான் டாக்டராவே போறேன். டாக்டரா போன உடனே முதல்ல என்னடா செய்யணும்? முதல்ல நாடிய புடிச்சு பாக்கணும், அதுக்கப்புறம் வாய திறக்க சொல்லி பாக்கணும். எதுக்கு தெரியுமா? தெரியுமா எதுக்கு? டாக்டர் கிட்ட போனா வாய பழக வேண்டியது தானே. ஐடியா அதுக்கு இல்லடா, நாக்குல பார்த்தாதான் என்ன வியாதி இருக்குன்னு தெரியும். அவங்க எல்லாம் நாக்குல பார்த்துதானே சொல்லுவாங்க, நான் மூக்குல பார்த்து சொல்லுவேன். எப்படிடா? ஜலதோஷம் இருந்தா தெரியுமே. யோஜன் தலை எழுத்துறா. ஹலோ, சின்னத்தர பேசுறேன். நீயா? என்ன, கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, அவசரப்பட்டு ஒண்ணும் செய்யறாது. நீ வரவேணா, நானே வர்றேன். யாருகிட்ட டெலிபோன்ல பேசிக்கிட்டு இருந்தீங்க? எல்லாம் நம்ம மாதிரி மனுஷாலுகிட்டதான். அது கிடக்கட்டும், டிஃபன் ரெடியா? அந்த ரவி வந்த உடனே டிஃபன நீயே பரிமாறணும், அப்பதான் மரியாதை. யார் அந்த ரவி? இப்படி பிரமாதமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதான் அப்பா கடித்த புது ஃப்ரெண்ட், நேற்று குதிரை பந்தயத்துல டிப்ஸ் கொடுத்தாரு, அதனாலதான் அப்பா இப்படி ஆடிட்டு இருக்காரு. அடாடா, என்ன மாதிரி டிப்ஸ் கொடுக்கறான் தெரியுமா? சனீஸ்வரன் சனீஸ்வரன்னா தனியா வருது. ஆமா, உங்களை பிடிச்ச சனீஸ்வரன் தான் அவரு. இந்த ரேட்டுக்கு போற பழக்கம் இனிமே உங்களுக்கு அதிகமா தான் போகுது. பாரு, அவன் டிப்ஸ் கொடுப்பான், நான் பணம் கட்டுவேன், குதிரை ஜெயிக்கும். இந்த வீடு குட்டிச்சவனத்தான் போகும். நீ கவலைப்படாதம்மா, அந்த ரவி காட்சி எனக்காச்சு. நீங்க ரேட்டுக்கு போறத நிறுத்தாம விட போறது இல்ல, பாத்துறேன். ஒரு கை உன் கைய பாக்காத, நான் ஆடுற ரேச பாரு. ரவி கமான், ரவி கமான், ரவி கமான். நான் என்ன குதிரையா? குதிரைக்கு உனக்கு வித்தியாசம் தெரியாதா? பத்தான் உனக்கு தெரியும். தெரியல, அப்படியே சொல்ல போறேன். உங்க முகத்துல அப்படியே லட்சுமி கலை தாண்டவ மாடு. நீங்க பாக்குறதுக்கு இந்த மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. ரொம்ப புகழ்வீங்க. பரவாயில்ல பரவாயில்ல, வாழ்க்கை ஒரு தேர்தல் மாதிரி, அதுல முதல்ல நின்னாதான் அப்புறம் உட்கார முடியும். நின்னா உட்காந்துறானா? சில பேர் உட்கார்றான், ரொம்ப பேர் படுத்து போடுறான். பார்வதி, பய எப்படி பேசுறான் பாத்தியா? ஆமாங்க, ரொம்ப புத்திசாலியா தான் இருக்கான். ஆனா அவங்க அண்ணன் மகன் மாதிரி இல்ல சார். அவங்க அண்ணன் மகனா? பேர் என்ன சார்? அவனுக்கு வேற பேர் இருக்குதா? சுத்த உதவாக்குறேன் சார். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார், மனசு ரொம்ப வருத்தப்படும். அவங்க மனசு ஏன் சார்? அவங்க அண்ணன் மகன் இங்கதான் இருக்கானா? இந்த வீட்டு வாசப்படியா நான் குலைச்சு போடுவேன். அவர் ஒரு அயோக்கிய, அறம் ஒரு அயோக்கிய சார்.
அவங்க அப்பா நான் அயோக்கியனு வச்சுக்குவோம். ஆனா புள்ளையே அயோக்கியனு வச்சுக்க மாட்டான் சார். அவனே வச்சுக்கலாமே, தப்பு இல்லையா? நான் ஒத்துக்க மாட்டேன். நல்லா கேளு தம்பி, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆசைதான், என் அண்ணன் மகன் எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணும், நான் பாக்கணும். கவலைப்படாதீங்கம்மா, வருவான், நிச்சயமா மாப்பிள்ளையா வருவான், எப்படியாவது வந்துருவான். ஏன் சொல்லிட்டேன், உன் வாக்குப்பலிக்கு நீ இவரே சொல்றாரு, அது போதும் எனக்கு. பார்வதி, இவன் சொன்னா மாப்பிள்ள வரமாட்டான், குதிரைதான் வரும். போய் டிஃபன கொண்டான். சார், உங்க வீட்டுல என்ன சார் டிஃபன் இன்னைக்கு? எனக்கு தெரியாது, அவங்களுக்காக தான் செய்வாங்க. சார், மாலத்தி எங்க சார்? அவ உன் பேர்ல ரொம்ப கோபமா இருக்காப்பா. ஏன் சார்? எங்க என் ரேட் பழக்கத்தை அதிகமாக்கிடுவோம்னு பயப்படுறான். அப்படின்னு சொல்ல வைக்கிறேன் சார். வாங்க, அப்பான்னா கூப்பிடுவா, வாடான்னா கூப்பிடுவா, ஒன்னால ஒண்ணு முடியாதுப்பா. சார், என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது சார். ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்காகவே சொந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கேன். சொந்த ஊர்ல நடக்கலையோ? அது வந்து இந்த காரியமே மெட்ராஸ்லதான் சார் இருக்கு. ஓஹோ, இங்க இருக்கா? ஆமா. என்ன காரியம்? யாருகிட்ட? ஒரு முரணம் கிட்ட. அந்த முரணம் கிட்ட அந்த காரியத்தை சாதிக்க முடியாது. எங்க அப்பா சவால் விட்டுருக்கா சார். அந்த முரணை முட்டாளாக்கி காட்ட நானும் சபதம் செஞ்சுட்டு வந்திருக்கேன். சபதம்? ஓஹோ, சபதம் செய்யறதுல பெரிய ஆள் போல நிக்கிறதுல இருந்தே தெரியும். நல்லா நிக்கிறப்பா. ஆமா, யார் அந்த முரடை? அவன் முட்டாளான பிறகு சொல்றேன். அடிக்கடி கேக்குறான் அவளை இங்க நேரா வரவழைச்சு அப்பா வாங்கப்பா ரேசுக்கு அப்படின்னு சொல்ல வைக்கிறேன் சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். அவன் யார் அந்த முரட? ஒரு முட்டாள் போல இருக்கு. நீங்க இனிமே உங்க சைடு இருந்தா எங்க அப்பா பைக்கம் தலை கேடும். மிஸ்டர் ரவி, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இனிமே இந்த வீட்டு பக்கமே வராதீங்க. எங்க குடும்பம் கொஞ்சம் உருப்பாயட்டும் சார். மிஸ் மாலதி, என்ன பத்தி நீங்க தப்பா நினைச்சீங்க. உங்க அப்பா குதிரை பந்தயத்துக்கு போறத நான் தடுக்காம விட போறது இல்ல. ஏன் சார் இப்படி பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க? சத்தியமா சொல்றேன், உங்க அப்பா குதிரை ரேஸ் போறத நிறுத்துற, என் பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன். ரவிங்கிற பேர் உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கல. என்ன, நீங்க நான் சொல்றத நம்பவே மாட்டேங்கிறீங்களா? அப்பா ரேஸ் போறத நிறுத்தணும் சொல்றீங்களே, அப்புறம் ஏன் கரெக்டா டிப்ஸ் கொடுக்கணும்? என்ன தப்பா நினைக்காதீங்க, எனக்கு சனீஸ்வரன் ஒரு குதிரை இருக்கிறதாவே தெரியாது. நாம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது எவனோ குறுக்க பேசினாலே சனீஸ்வரன் திட்டின. அது இப்படி ஆயிடுச்சு. உங்க அப்பா சனீஸ்வரன் திட்டீங்க? ஆமா. நீங்க சொல்றது உண்மையா? எது, உங்க அப்பா சனீஸ்வரன்? ஐயோ, அது இல்ல, இப்ப நீங்க சொன்னீங்களே அது உண்மையா? உங்களுக்கு அரிச்சு தானே தெரியுமா? தெரியாது. என்ன தெரிஞ்சுக்கிட்டு அவரை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நான் வாய திறந்தா உண்மை அப்படியே முத்து முத்தா உதும். எங்க அப்பாவுடைய கெட்ட பழக்கத்தை என்னால நிறுத்த முடியல, உங்களால முடியுமான்னு பாப்போம். அதுக்கு நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் செய்யணுமே. உங்க அப்பாவை அடிக்கடி குதிரை ரேஸ் கழிச்சுட்டு போனோம், நான் ஏதாவது கூட்டுத்தமா டிப்ஸ் கொடுப்பேன், அதை கேட்டுட்டு தோத்து போய் பணத்தெல்லாம் கோட்டை விட்டுருவாரு, அப்புறம் ரேஸ் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாரு. பாக்கலாம். அதுக்கு நீங்க ஒண்ணு செய்யணுமே. என்ன? இன்னைக்கு உங்க அப்பாவை நீங்களே ரேஸ் கூப்பிடுங்க. ஆமா, நான் கூப்பிட்டு அவருக்கு சந்தேகம் ஏற்படும். நீங்க கூப்பிட்டீங்கன்னா சந்தேகமே வராது, நம்ம காரியமும் சக்சஸ்ஃபுல்லா முடியும். வாங்க போலாம். போலாமே. அப்பா, 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 உங்க அப்பா. நான் தான் அப்பா. என்னப்பா? அப்பா, நீ டைம் ஆனே ரேசுக்கு வாங்கப்பா, போலாம். ஏமா, இன்னைக்கு நீயே ரேசு கூப்பிடு, எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இதுல என்னப்பா ஆச்சரியம் இருக்கு? எப்படி இருந்தாலும் நீங்க ரேசுக்கு போகதான் போறீங்க, நானாவே கூப்பிடுறேன். அப்பா, நான் கார் எடுக்கிறேன், நீங்க வந்துருங்க. முடியாது. நீங்க எப்படி மாலதியே மாத்தி குட்டிய, வேற எவன மாத்த மாட்டேன். ஆமா, எவனே ஒருத்தனை முட்டாளாக போறேன்னு சொன்னிய, அவன் நிச்சயம் முட்டாளாயிடுவான். நீங்களே ஒத்துக்கிறீங்களா சார்? அந்த முரணமே என்கிட்ட வந்து இத ஒத்துக்கிற மாதிரி இருக்கு சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். போலாமா? டிஃபன்? இந்த வீட்டுல டிஃபன் நல்லா இருக்காது, ரேஸ் போட்டு போய் சாப்பிடுவோம். சரி சார். குதிரை எல்லாம் ஞாபகம் இருக்கா? சரியா சொல்லுன்னா மூஞ்சில குடுத்துவேன். சீக்க
வைக்கிறமா நம்பர் சொல்லு பாத்தீங்க இருக்கணும் சார். நீங்க இப்படி ஜாலியா ரவுண்ட் அடிச்சுவாங்க அதுக்குள்ள நான் ஜாலியா இங்க யோசனை பண்ணி வைக்கிறேன். ஜாலியா இதெல்லாம் பீட்டா சார்? எனக்கு டைம் வேண்டாமா சார் யோசனை பண்றதுக்கு? சீக்கிரமா யோசனை பண்ண, நீங்க மெதுவா வாங்க. என்ன கணக்குல நீங்க பன்னெண்டு? அதெல்லாம் உனக்கு ஏதோ பைத்தியக்காரத்தனமா சொன்னேன். ஆனா நிச்சயமா அந்த குதிரை ஜெயிக்காது. வெரி குட், கண்மூடித்தனமாதான் அந்த நம்பர் கொடுத்தீங்க. திட்டம் போட்டே கொடுத்துருக்கேன் பாரு. அங்க போய் நின்னுகிட்டு இவர் கமான் பண்ணண்டு கமான் பண்ணண்டு பார், கடைசியில குதிரை நம்ம யாரோ கூப்பிடுறாங்களேன்னு அவர்கிட்ட வந்து நிக்க போறது. மகாபாரதம் திரௌபதி யாரு நம்மள இல்ல?
நந்தரன் திரௌபதி. கரெக்ட் கரெக்ட். நமக்கு என்ன விஷயம்? நாம ரெண்டு பேரும் பஞ்ச பாண்டவர்கள். நம்ம ரெண்டு பேரும் பஞ்ச பாண்டவர்களா? அப்போ நீ ரெண்டரை பாண்டவா, நான் ரெண்டரை பாண்டவனா? பல பல உன்னோட பேசிக்கிட்டே இருந்தா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். டைம் ஆச்சு, நான் வரோம். காஃபி வேண்டாம். தேங்க்ஸ். காலட்சேபத்துக்கு போறான், ஏதாவது படிச்ச பொண்ணா இருக்காளா பாத்தியா?
மாலதி படிச்சு பண்ணா சார். மிஸ்டர் ரவி, அப்பா காலக்ஷேபத்துக்கு போறத பத்தி உங்க அபிப்பிராயத்தை நீங்க சொல்ல வேண்டியது இல்ல. ரேஸ் கோர்ஸோட உங்க புத்திமதியை நிறுத்திக்குங்க சார். எனக்கு காலக்ஷேபம்னா ஒரே உசுறு சார். மாலதி, உங்களுக்கும் காலக்ஷேபம்னா பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வாரம் நான் விட மாட்டேன் சார். நாமும் மாலதி கூட காலக்ஷேபத்துக்கு போவோம் சார். வாங்க சார் போறோம். வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். என்ன எனக்கு மரம் இருக்கிற மாதிரி யாருங்க? இதை எடுத்து இங்க வை. பேண்ட் போட்டிருக்கான், சௌரியமா இருக்கு, எங்க வேணாலும் வைக்கிறோம். வாங்கம்மா போலாம். அப்பா நான் போறேன். உங்களால முடியாத காரியத்தை நான் செஞ்சு காட்டுறேன். உங்க அப்பாவை காலக்ஷேபத்துக்கு நான் அழைச்சிட்டு வரேன். இந்த மாதிரி நல்ல காரியங்கள் எல்லாம் உங்களால செய்ய முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பாப்போமா 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 பாப்போம் பாப்போம். காலக்ஷேபத்துக்கு போறோம் வாங்க. அது எனக்கு ஒண்ணும் புரியாதுப்பா சார். உங்களுக்கு புரியாதுன்னு எனக்கு தெரியும் சார். எனக்கு அதுல அனுபவம் உண்டு, நான் புரிய வைக்கிறேன் வாங்க. நீ ஏற்கனவே கதா காலக்ஷேபம் பண்ணிட்டு இருந்தியோ. நீங்க ஒண்ணு, அந்த இழவு கதா காலக்ஷேபத்துல எனக்கு என்ன சார் இன்ட்ரெஸ்ட்? ஆனா இந்த பாகவதர் நான் விடவே மாட்டேன். நான் எந்த பாகவதர்னாலும் விட்டுடுவேன். ஐயோ, இந்த பாகவதர் ஒரு ரகசியம் இருக்கு. என்ன அது? ஒரு பெரிய ரகசியம். அதுக்கான நான் கடுக்கம் போடுறது இல்ல. இல்லையே சார், ரகசியம்னு சொன்னீங்க. அது பாசா உங்களுக்கு மட்டும் சொல்றேன். சொல்ற பாகவதர் கதை சொல்லும் போது நடுவில் நடுவில் அடுத்த ரேஸுக்கு ட்ரிப்ஸ் கொடுப்பார். அவனும் ரேஸ் கொடுறானா? எவன் தான் வரல. அப்புறம் நாளைக்கு ஓட போற குதிரையில எந்த குதிரை ஜெயிக்குன்னு இன்னைக்கு சொல்லுவாங்க. அவர் சொல்றத கேட்டுட்டு தான் நானே உங்களுக்கு ட்ரிப்ஸ் கொடுக்கறது. சரி போனா. சரித்திரம் பரம பாவனமானது. அவருடைய சரித்திரத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டா போறோம். அவர் ஏத்த பண்ணினார், அவர் ஏ இத்த பண்ணினார் அப்படிங்கிற தத்துவ ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம். எப்பவுமே பெரிய மனுஷாருடைய வாழ்க்கையை பத்தி ரொம்ப பேப்பர்ல படிக்கிறதோட நிறுத்திக்கணும். பெரிய மனுஷாருடைய பர்சனல் லைஃப் பத்தி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணோம்னா அவன் பெரிய மனுஷாரானே சந்தேகம் வந்துவிடும். குதிரை ரேஸ் டிப்ஸே சொல்லலையே. சொல்லுவ சார், அவசரப்படாதீங்க. அக்னிமகாருடைய அவதாரங்கள். அதனாலதான் நம்ம பசங்க வாயில எப்ப பார்த்தாலும் அக்னி, ரயில் இன்ஜின் மாதிரி குப்பு குப்புற புகை வேற. கிருஷ்ண பரமாத்மா புல்லாங்குழு ஊதினா, நம்ம பசங்க சிகரெட் ஊதுறா. என்னப்பா குதிரைய காணா? அதுதான் நானும் யோசிக்கிறேன். யோசிக்கிறியா? நிஜமா? அந்த கிருஷ்ணபுரம் யுத்தத்துல அர்ஜுனனுக்கு பார்வையா இருந்து சேர ஒட்டின ஒரு கையில சாட்ட ஒரு கையில கடிவாளம், சும்மா ஜாக்கி மாதிரி. குதிரைகள் எப்பேற்பட்ட குதிரைகள், சும்மா பஞ்ச கல்யாணி மாதிரி. பஞ்ச கல்யாணி ரேஸ்ல ஓடினா மத்த குதிரைகள் எந்த மூலைக்கு? கமான் பஞ்ச கல்யாணி, கமான் பஞ்ச கல்யாணி. ஏன் உங்க அப்பா இந்த மாதிரி கத்துறாரு? பப்ளிக் பிளேஸ்ல போய் இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணலாமா? ஐ டோன்ட் லைக் திஸ். என்ன உறவு? என்ன பொண்டாட்டின்னு கூப்பிடல, அவ்வளவுதான். கூப்பிட்டுக்கவா? அசிங்கம்.
நம்ம ரெண்டு பேரும் உடனடியா அந்த நகைய அபேஸ் இங்கரா அபேஸ் நான் என்ன யாரா சுத்த எது சொன்னாலும் ஏழா விடமா ஏதோ சொல்லிக்கிறீங்க சுத்த பஸ்ட் ஜாப் உனக்கு யாரா நீ அனுப்பிச்சா என்ன பாவே சுத்த சோதா வைக்கிறான் நான் அனுப்பிச்சாடா யாரையும் அனுப்பலையாடா அனுப்பலையா ஐயா நீ அனுப்பிச்சா நினைச்சா விட எல்லாத்தையும் உழைச்சன ஏண்டா மூணு தரம் தும்மல் எனக்கு தும்மல் வந்துச்சு தும்மினா தும்மல் வந்துச்சு ஜலதோஷம் பிடிச்சிருக்கும் இவனும் டாக்டர் போய் சொல்லிக்க வந்துக்கிறான் ஏண்டா உனக்கு அந்த நகை மேல ஏதாவது பிளான் போட்டு வந்திருக்கியா இது நகை நகைன்றீங்க என்ன போய் டாக்டர் மேகநாதன் சொன்னா சந்தேகப்பட மாட்டாங்க அதனால அந்த பயலை இப்ப வெளியே விடக்கூடாது காதலிக்க வந்த அதிகமா பேசாத பேசுன கண்ணு ரெண்டையும் நோண்டி போடுவேன் பயில நீ என்ன சொல்ல போற நோண்டதுக்கு அசிஸ்ட் பண்ணுவேன் சிங்காரம் சிங்காரம் நான் என் ஃப்ரெண்ட் ரவி கிட்ட மட்டும் எந்த விஷயத்தையும் மறக்கவே மாட்டேன் அவங்க கிட்ட மட்டும் சொல்லிடுறேன்பா ரகசியமா வச்சுன்னு சொல்றேன் ரவி கிட்ட மட்டும் சொல்றீங்களா நாங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல நகை எடுத்துட்டு போற வரைக்கும் எங்களை பத்தி நீ யாருக்கிட்ட சொன்னாலும் அந்த நிமிஷமே நீ க்ளோஸ் அவங்க எல்லாம் வர்றாங்க அவன் சொன்ன மாதிரி அவன் அசிஸ்டன்ட் அறிமுகப்படுது இல்ல என் ஊர் உடையார் பாளையம் இல்ல உலகம் இனிமே யாராவது வராங்க பாடுனா யாரா வந்தா கூட
நான் நகையை திருட போறேன்.
சொன்ன மாதிரி செய், இல்லன்னா என்ன நடக்கும் தெரியுமில்ல? தெரியும், கண்ணை நோண்டுவா, நீ பல்ல உடைப்ப, செய்திருப்பா, கொஞ்ச நாள் ஆகிடுவேன். முகூர்த்த வால எழுதிட்டு போட, அரஞ்சன்னா நாளைக்கே போய் சொல்லணும். எனக்கும் பயப்படாத, நான் பக்கத்துல இருக்கண்டா கண்ணு. ஐயோ வேண்டாம், நீ பக்கத்துல இருந்தா உன்ன பார்த்து நான் பயந்துக்குவேன். எனக்கு பேய், பிசாசி, பூதம், எத்திராட்சி இதெல்லாம் கண்டா ரொம்ப பயம். லில்லி வரவா? கூட அசோக் வருதா? அசோக்கும் வரல, அவங்க அம்மாவும் வீட்டுல இல்ல. நான் சொல்றபடி கேட்கணும். லில்லிய தைரியமா நான் காதலிக்கிறேன்னு சொல்லணும். எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கணும், கண்ண நோண்டிடுவேன். உட்கார் அப்படி உட்கார், சொன்னபடி எல்லாம் கேட்கணும், இல்லைன்னா கண்ணை ஓட்டி போடுவோம். அவன் துணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், போபாவுக்கு பின்னால இருக்க மாட்டான். வந்து 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 என்ன டாக்டர்? வந்து நீங்க என்ன? நான் உங்களை? நீங்க என்ன? இல்ல நான் தான் உங்களை. நீங்க என்ன? நான் தான் உங்களை. நீங்க சொல்லுங்க டாக்டர். நான் தான் உங்களை இங்க உட்கார சொன்னேன். இதை சொல்றதுக்கா இவ்வளவு தயங்குனீங்க? நான் போறேன். நான் உன்னை காதலிக்கிறேன். சொல்ல மாட்டீங்களா? அசோக் எப்படி குணப்படுத்துறது? ஐயோ ஐயோ, சின்ன பையன் மாதிரி பேசுறீங்க. நீங்க எப்படிதான் டாக்டர் ஆனீங்களோ? ஊதி பாரு, நல்ல சத்தம் கேக்குது. காதல வச்சுக்கோ. என்ன முடிச்சுதா?
நெசமாவே அடிக்கிறீங்க, நெசமாவே நிறைய திருட வந்தாக்கா. அவங்களை போட்டு அடிச்சு உதச்சு நகையை எடுத்து வந்துட்டேன். அன்பை சம்பாதிக்கிறதுக்கு தான் மாலதி, அவன் அவன் காதலுக்கா உயிரையே தியாகம் பண்றான். அப்புறம் நான் உண்மையே தியாகம் பண்ணேன். ஐயோ, உங்களை என்ன செய்யறதுன்னு தெரியல. பேசாம லவ் பண்ணிடும். Bye.
தமிழ் சங்கம். பொன்னிலே தோய்த்தெடுத்த பூவை எங்கும் சொன்னதும் பொய்யே பொய்யே, பூவையர் யாரையும் பொய்யே பொய்யே, கலைகள் சொல்வதும் பொய்யே பொய்யே, காதல் ஒன்றுதான் மெய்யே மெய்யே, புலவர் சொன்னதும் பொய்யே பொய்யே. வேண்டியதுதான் இப்படிக்கு ரவி. ரவி, யாருக்கடா லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்க? எங்க அப்பாவுக்கு தாண்டா. இரவு போஸ்ட் பண்றதுக்கு கவர் எடுத்து வர. மாமா சின்னதுரைக்கு என்னை மிகவும் பிடித்து விட்டது. அவர் மகள் மாலத்தியை எனக்கு கல்யாணம் செய்து கொடுக்க சம்மதித்து விட்டார். நான் கிழித்த கோட்டை சின்னதுரை தாண்டுவதே இல்லை. கூடிய சீக்கிரமே கல்யாணத்திற்கு நாள் குறிக்க வேண்டியதுதான். இப்படிக்கு ரவி. ஐயோ ரவி, என்னடா இது இப்படி ஒரேடியா புழுகி லெட்டர் எழுதியிருக்க? சின்னதுரை எப்ப அவனுக்கு பெண் கொடுக்க சம்மதித்தாரு? எனக்கு நல்லது கேட்டதெல்லாம் தெரியும். மத்தவங்க லெட்டர நீ படிச்சதே தப்பு. மத்தவங்களுக்கு நீ லெட்டர் எழுதிட்டே தப்பே. ரவி, அட்ரஸ் ஆகுது, நிஜம் அட்ரஸ் எழுதுறா. கல்யாணி, கல்யாணி, சீக்கிரமா இங்க வாங்க. என்னங்க என்ன? நம்ம ரவி லெட்டர் எழுதிருக்கான். இதுக்கா இப்படி கூச்சல் படுறீங்க? இறங்குங்க கீழே. ஐயோ, விஷயம் தெரியாம பேசுறியே. ரவி சின்னதுரைய சரி கட்டிட்டானா? இப்ப அவன் கிழிச்ச கோட்டை சின்னதுரை தாண்டறது இல்லையா? மாலதிக்கு அவனை ரொம்ப பிடிச்சு போச்சா? சீக்கிரமே கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடுறேன் லெட்டர் எழுதிருக்கான். அப்பா, நிஜமாவா? மாறாத மனசையும் மாத்திட்டானே. என்ன இருந்தாலும் என் மகன் இல்லையா? ஆனா புத்திசாலியா இருக்கிறானே. கல்யாணி, கல்யாணி, சின்ன துறை என்னமோ பெருந்தன்மையா விரோதத்தை விட்டு கொடுத்துட்டான். சரி, ஆனா அவனா தன் கைப்பட எனக்கு ஒரு சின்ன லெட்டர் போட்டுருக்க கூடாது. ரெண்டே வரி, ஒரு கார்டு. அதனால என்னங்க, அவருக்கு வெக்கமா இருக்குதோ என்னவோ. நீங்க தான் அவருக்கு ஒரு லெட்டர் எழுதிடுங்களேன். கரெக்ட். அவன் எழுதாண்டா, நான் எழுதுறேன். இந்தாங்க எழுதுங்க. அடே சின்ன துறை, அன்பார்ந்த சின்னதுரைக்கு, விரோதம் பாராமல் என் மகன் ரவி மீது நீ காட்டும் அன்பை பற்றி அவன் எழுதியிருக்கிறான். மாலதியும் அவனும் ஒருவரை ஒருவர் நேசிப்பதை கேட்க எனக்கு மிகவும் சந்தோஷம். நம் இரண்டு குடும்பங்களையும் ஒன்று சேர்ப்பதற்காக என் மகன் ரவி செய்த சபதத்தில் அவனுக்கு வெற்றிதான். மற்றவை நேரில். இப்படிக்கு கனக தபை. படிக்காமே விட்டுருந்துட்டீங்களா? என்ன எழுதியிருப்பான்? மன்னிப்பு கேட்பான், பொண்ண குடும்பான், உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்காம வீட்டோட வச்சாலும் வச்சுக்கணும். ஏதோ அவமானம் கொடுக்க மாட்டேன். ரவி என்னுடைய மாமனாகனா? அப்பா அவன் என்ன ஏமாத்திருக்காரு? இருக்கட்டும், இருக்கட்டும். மூளையே கிடையாது. நீயே உங்க அப்பாவுக்கு எல்லாத்தையும் வெற்றிகரமா முடிச்சுட்டு லெட்டர் எழுதின. அதனாலதான் அவர் சின்ன துறைக்கு இப்படி எழுதிருக்காரு. இப்ப நீ என்னடா செய்ய போற? நான் நேரா சின்ன துறை விட்டு போறேன். சின்ன துறை, ஐயோ, அங்க போய் எங்க அப்பா எழுதின லெட்டர் சின்ன துறைக்கு கிடைச்சதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க போறேன்.
வந்துட்டான், வீட்டுக்கார வந்துட்டான் வந்துட்டான். நீ உள்ள போ, நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன். டேய் என்னடா அந்த வீட்டுக்காரன் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல 70,000 சாப் 70,000 சாப்ன்றானே, நீ சொல்ற பொய் எல்லாம் கணக்கு எடுத்து வைக்கிறானா? நீ உள்ள போட்ட போல 70,000. நான் சாப் பணம் எப்ப தர? ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல 70,000 சாப் 70,000. ஏயா என் பேர்ல உனக்கு நம்பிக்கை இல்ல? பணவீசத்துல நம்மள யாரும் நம்புறது இல்ல சாப். என் பேர்ல வீட்டு எழுதி தரேன் சொன்னா எப்ப தரேன்? யோ, இன்னும் ரெண்டு நாள்ல இந்த வீட்டு உன் பேர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். ஆனா எங்க அப்பாவும் கையெழுத்து போட்டா விக்கிரய பத்திரம் சொல்லும், அதனால அவரு ஊர்ல இருந்து வந்துட்டோம், அவர்த்தையும் கையெழுத்து வாங்கி கொடுத்துறேன். அவரு கையெழுத்து போடல சொன்னா? யோ, எங்க அப்பா கையெழுத்து போடுறீங்க, அவரு படிச்சவர் தான். அப்போ பத்திரம் சீக்கிரம் தயார் பண்ணி விட்ட நம்ம பேர்ல எழுதி தரான், இல்ல நம்ம வழி நம்ம போறான். அப்புறம் பத்தான் இப்படி செஞ்சான்னு வருத்தப்படுறான். யோ யோ, அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதயா, விவகாரத்தை கோர்ட் வரைக்கும் இழுத்துறாரு, எங்க குடும்ப மானமே போயிடும். அதுக்கு பயந்தாவது எங்க அப்பா நிச்சயம் கையெழுத்து போட்டு கொடுப்பாரு, நீ கவலைப்படாம போயிட்டு வா. அச்சா, அப்ப நம்ம வரா சார்? வரா வரா. ரவி, ரவி கேட்டிக்காரன் போயிட்டானா? போயிட்டான்டா. நீ சின்னதுரை வீட்டுக்கு போகல? ஆமாடா, நான் மறந்தே போயிட்டேன். ஏ முத்து, அந்த லெட்டர் சின்னதுரை கையில கிடைச்சிருமாடா? கண்டிப்பா கிடைச்சிருக்கும், இனிமே நீ அவங்க வீட்டுக்கு போகவே முடியாது, மாலத்தி உனக்கு கிடைக்க மாட்டா. டேய், நான் என்னடா செய்யறது? வேற பொண்ண காதலிக்க வேண்டியதுதான். நாளை காலையில எழும்பூர் ஸ்டேஷன் போ, ஏதாவது பொண்ணு பொட்டி கிடைச்சதுன்னா தூக்கிட்டு வந்துரு. டேய் பாப்பல போ உள்ள.
உனக்கு தான் இப்ப எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஆமா, இந்த லெட்டரை உங்க அப்பா படிச்சார? படிக்கிறதுக்கு முன்னாடி பிரம்ம அட்ரஸ் பார்த்து தூக்கி எறிஞ்சிட்டாரு. நல்ல வேலை. நான் எதுக்காக மெட்ராஸ் வந்தேன் தெரியுமா? பிரிஞ்சு போயிருக்கிற நம்ம குடும்பத்தை மறுபடியும் ஒன்னா சேர்த்து வைக்கிறதா எங்க அப்பாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அதனாலதான் உங்க அப்பாவை நான் சேவை முடிக்கிறேன். அதுக்காக பொய் சொல்றதுன்னு துணிஞ்சிட்டீங்களா மாலதி? ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை செஞ்சுவீங்கன்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. நான் செஞ்சது தப்பா? என்ன, உனக்கு கல்யாணம் செஞ்சுக்க இஷ்டம் இல்லைன்னா சொல்லிடு. நான் இப்பவே ஊருக்கு போயிருக்கேன். மறுபடியும் ஊர்ல இருந்து வந்து முயற்சி பண்ணி பாக்கிறேன். உன்னை நான் அவ்வளவு சுலபமா விடுறதா இல்ல. எனக்கு இஷ்டம் இல்லன்னா? முதல்ல இஷ்டம் இல்லாம இருக்கலாம், ஆனா போக போக என் பேர்ல அன்பு வந்துடும். அன்பு வரலன்னா? அன்பு வரலன்னா அவ்வளவுதான் நம்ம தலைவிதின்னு அன்பு வராமலே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான். அது இந்த லெட்டர் சமாச்சாரத்தை உங்க அப்பா கிட்ட சொல்லிடாத. பிளீஸ் பிளீஸ். கண்டிப்பா. மாலதி மாலதி. சொல்ல மாட்டேன். மாலதி மாலதி. ரவி ரவி. நிம்பல் அப்பன் எப்போ கையெழுத்து போடுறான்? ரெண்டு நாள்ல ஊர்ல இருந்து வந்துருவாரு. அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்துறேன். ரவி சார், நிம்பல் ரொம்ப பெரிய மனுஷன். நிம்பல் வார்த்தையை நம்பல் நம்புறான். அச்சா, நம்பல் வர்றான். ஏண்டா பேசாம இருக்க? ஈட்டிக்காரங்கிட்ட மாட்டிக்காத அது இதுன்னு சொல்லுவீங்க. நான் சொன்னது தப்புடா. ஈட்டிக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டாலும் ரவி கிட்ட மாட்டிக்காதுன்னு தான் சொல்லணும். ஏண்டா அப்படி? பின்ன என்னவா, உன்ன நம்பி ஒரு காரியத்துல இறங்கினா அவ்வளவுதான். எனக்கு இப்ப பெரிய ஆபத்தே வந்துருச்சு. என்ன ஆபத்து? இன்னும் ரெண்டே நாள்ல அந்த நாயை குணப்படுத்தாட்டி வேற டாக்டரை பார்க்க போறாங்களாம். நான் அந்த வீட்டு பக்கமே போக முடியாது. அந்த நாயை நீ நல்லா பாத்தியா? நீ இப்ப என்னடா சொல்ல போற? போய் அந்த நாயை காதலிச்சிருன்னு சொல்ல போறியா? அந்த நாய்க்கு உடம்புல என்னடா? திமுரு. வேற ஒண்ணு இல்ல, திமுரு தான். அந்த நாய்க்கு உடம்புல என்னன்னு எங்கிட்ட கேட்டா எனக்கு என்னடா தெரியும்? இதே கேள்விதான் நான் மரகதம்மா கிட்ட கேட்டேன். அவங்களுக்கு நான் டாக்டரானே சந்தேகம் வந்துருச்சு. நாய்க்கு உடம்புல என்ன கூடாது மரகதம்மாவை கேட்டியா? நாய்கிட்டதான் கேட்டிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். ஏண்டா அறிவு கிட்டத்தனமா இருக்க? எங்க பரம்பரையே அப்படிதான். எங்க குடும்பத்திலேயே நான் தான் ரொம்ப புத்திசாலி. இப்படி அப்பாவித்தனமா இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன? எவனாவது ஒரு அயோக்கியம் வந்து சேருவான். அந்த அயோக்கியம் சொன்னபடி எல்லாம் நீ கேப்படா. நீ சொல்லு, நான் கேக்குறேன். புத்து, ஒண்ணு செய்வோண்டா. என்ன? அந்த நாய ஒரு நல்ல டாக்டரா பார்த்து காமிப்போம். இன்னைக்கு சாயந்தரம் யாருக்கும் தெரியாம அந்த நாயை வழியில அடிச்சு விடு. ஐயோ, நான் மாட்டேன்பா. நான் தனியே அந்த நாயை இழுத்துக்கிட்டு வருதா? நம்மால முடியாதுமா. ஏன், கடிக்கும் பயமா? கடிக்குமா, விட்டுவனா? அது குறைக்க ஆரம்பிச்ச உடனே நான் தான் ஓடியே போயிடுவேன். ஐயோ கடவுளே. டே முத்து, எனக்கு தெரிஞ்ச மிருக வைத்தியர் ஒருத்தர் இருக்காரு. உனக்கு அவர் தான் டாக்டரா? நான் சொல்றத கேளுடா. லில்லி வீட்டுல இருக்கிறவங்களை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி திருமாவுக்கு அனுப்பிச்சு. அந்த நேரம் பார்த்து நான் டாக்டர் அனுப்புறேன். அவர் நாயை பார்த்து மருந்து கொடுப்பாரு. நாய்க்கும் குணமாயிடும், உனக்கு நல்ல பேர் வந்துடும். எப்படி ஐடியா? ரொம்ப நல்ல ஐடியா. யாரையாவது ஏமாத்தணும்னா உங்ககிட்ட வந்து கேட்டா போறேன்டா. ஒருத்தனுக்கு நல்லது பண்றதுக்காக 1,00,000 பேரை ஏமாத்துவே. நீ சரியான லாட்டரி சீட்டரா? நீ அவங்களை ஏதாவது தமிழ் சினிமா காமிச்சு, அப்பதான் வீட்டுக்கு லேட்டா வருவாங்க. ஐயா, தமிழ் படத்துக்கு போனா பாதியிலேயே எழுந்து வந்துருவாங்க. இங்கிலீஷ் படத்துக்கு அனுப்புறேன். சரி, அவங்களை எப்படி சினிமாவுக்கு அனுப்ப போற? எப்படி தெரியுமா? இப்ப வந்து நீதான் லில்லி. வேண்டாண்டா, அவன் நல்லா இருப்பா. நீதான் மரகதம்மா. ஜெய் மரகதம்மா. இப்ப உன்னை சினிமாவுக்கு அனுப்புறேன் பாரு. நான் மரகதம்மாவை பார்த்தா எப்பவுமே இப்படிதான் சிரிப்பேன். கர்மம். என்ன டாக்டர்? நேத்து வந்து ஒரு படம் பார்த்தாங்க, ரொம்ப பிரமாதங்க படம். என்ன படம்? இங்கிலீஷ் படம். இங்கிலீஷ் ரொம்ப பிரமாதம். அப்படி என்ன பிரமாதம்? என்னமா எடுத்திருக்கான் தெரியுமா? இங்கிலீஷ். என்னமா எடுத்திருக்கான் மரகதம்மா? இந்த வயசுல உங்களுக்கு ஏன் இதெல்லாம்? எத்தனை படா நினைக்கலடா. இல்லைங்க, நீங்க கண்டிப்பா போகணுங்க. அது ரொம்ப நல்ல சினிமா படங்க. இன்னைக்குதான் கடைசி நாள். என்னைக்கு ரிலீஸ் ஆச்சு? நேற்று ரிலீஸ் ஆயிட்டான். இன்னைக்குதான் கடைசி நாள். நீங்க நிச்சயமா போகணுங்க. எல்லா படம் பார்த்தாச்சு. நான் ஒண்ணு போறேன். நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க. இப்ப எங்கேயாவது வெளியில போவீங்க, வீட்டுல இருக்க மாட்டீங்க. நீங்க நான் எங்க இப்ப போக போறது இல்ல, இங்கதான் இருக்க போறேன். ஏன் வெட்டி பேச்சு? முதல்ல போய் அசோக கவனிங்க. மருந்து கொடுத்தாராம், அந்த நாய் செத்தே போச்சான் சார். அஞ்சு ரூபாய் போயிருக்கவே கூடாது. ஆமா, ஐயோ பாவம்.
அதுல இருந்து இவங்க நாய் டாக்டர்களை கண்டா உதைக்க வராங்க சார். நான் வரேன். இருங்க சார், சரிங்க, நீங்க டாக்டர்னு தெரியாம இருந்தா போறோம் சார். நீ அதை பத்தி பயப்படாத, என்ன யாரும் டாக்டர்னே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப கரெக்ட் சார். நீங்க நாயை டெஸ்ட் பண்ணுங்க, இவங்க யாராவது என்னன்னு கேட்டாங்கன்னா இவர் நாயை விலைக்கு வாங்க வந்திருக்காருன்னு சொல்லிடுறேன். சரி, வாங்கிக்கலாம்னு சொல்லி துட்டு கேட்டா என்ன பண்ண? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நான் நாயை கவனிச்சுக்கிறேன். அதெல்லாம் முடியாது சார். ரங்கபாஸ், ரங்கபாஸ், ரவிதான் சொன்னா ரங்கபாஸ். அதெல்லாம் முடியாது, நான் போறேன் சார். சார், ₹100 பீஸ். இதான் நாயி. ஐயோ, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க சார். நீங்க நிஜமாவே பெரிய டாக்டர் சார். நீங்க அது வந்து குலைக்கும். அது அந்த பையில வந்து அந்த கருத்துல மாத்திக்கிற ஸ்டெதாஸ்கோப் எல்லாமே இருக்குது சார். இங்க ஒரு பெரிய டாக்டர் வந்தாரு, அவர் விட்டுட்டு போயிட்டாரு. நீங்க நாயை டெஸ்ட் பண்ணுங்க, நான் போய் யாராவது வராங்களான்னு பாருங்க. நீங்க அங்க டெஸ்ட் பண்ணுங்க. என்ன பண்றீங்க? மூஞ்சியும் மொகரை எங்க அசோக்க வேலை கேக்குறாங்க. என்ன திருப்பு வண்டி இருக்கு? நாயத்தான் குணப்படுத்த முடியல. இப்படி கண்டவனையெல்லாம் கூட்டு வந்து ஏன் இப்படி கழுத்த அறுக்குறீங்க? ஒண்ணு காலப்படாதீங்க, ரெண்டு நாள்ல குணம் ஆயிடும். நிஜம் டாக்டர் தான் மருந்து எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. என்னது, நிஜம் டாக்டர்? நான் தான் நிஜம் டாக்டர். இது என்ன, இந்த வீட்டுல இருந்து ஒரு டாக்டர் நான் மதிக்கிறீங்க? எனக்கு கோபம் வரும். கோபம் வந்தா நான் கண்டபடி பேசுவேன். நானு நாலு வேலை மருந்து தான் ஆகாரம். நீங்க நான் பத்தியம். ரெண்டு நாள்ல குணம். ரெண்டு நாள் அதையும் பார்ப்போம். அம்மா, எனக்கும் புரியாது, மத்தவங்களுக்கும் புரியாது. நான் பாட்டுக்கு யாருக்குமே புரியாம பேசிக்கிட்டே போவேன். அப்ப நீங்க வக்கீலா தானே போயிருந்திருக்கணும், ஏன் டாக்டர் வந்தீங்க? நீங்க கொடுத்த மருந்துல அசோக் போறதுனா குணமாயிட்டான். இதுதான் நல்ல சந்தர்ப்பம். இப்ப எங்க அம்மா கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி சொன்னா அவங்க உடனே சம்மதிச்சிருவாங்க. ஆமா, அசோக் பெரிய அசோக், என்ன கண்டாலே அதுக்கு பிடிக்கல. நம்ம காதலுக்கு வேற இடைஞ்சலாவே நிக்குது. போங்க, நீங்க நம்ம ரெண்டு பேரும் தனியா இருக்கோம். இப்ப போய் அசோக் பத்தி தான் பேசணுமா? பக்கத்துல வாங்க, உங்களுக்கு வெக்கமா இருக்கு. இன்னொருத்தரும் கூப்பிடுங்களேன். முதல் தரம் வெக்கப்படணும், ரெண்டாவது தரம் தான் சம்மதிக்கணும். அதான் தமிழ் பண்பாடு. சரி, ரெண்டாம் தரம் பக்கத்துல வாங்க. அக்பர் பி
பிள்ளை அம்பிகாபதி யாரை காதல் கொண்டா? அர்ஜுன ராஜா பெற்ற பெண் அவர்களே கொண்டா? தாஜ்மஹாலை கட்டியதாரு ஜவஹர்லால் நேரு? தஞ்சாவூரை ஆண்டவர் யாரு? என்னங்க
என்னங்க யாருக்கிட்ட இருந்து கடிதாசம் வந்திருக்கு? ரொம்ப நேரமா இப்படி படிக்கிறீங்களே. எத்தனை தடவை படிச்சாலும் புரியலையே. நம்ம பைய முத்துதான் எழுதியிருக்கிறான். படிங்க. படிக்கிற பாக்கியம் உனக்காவது புரியுதான்னு சொல்லு. அப்பாவுக்கு அநேக நமஸ்காரங்கள். நல்லா புரியுதுங்களே. அவ்வளவுதான் புரியும். அதுக்கு மேல ஒண்ணும் புரியாது. மேல படிக்கிற கேடு. ரவிதான் வேலை வாங்கி கொடுத்தான். உதவிக்கு எதிராஜ். நம்ம வீட்டில் வெள்ளி சாமான்கள் நகைகள் ஜாக்கிரதை. எதிராஜ் ஜாக்கிரதை. அசோக் என்றால் மனிதனா நாயா என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜகா வாங்கி பால் மாறுவது என்றால் என்ன தெரியுமா? காதல் ஒரு வியாதி. அந்த வியாதி பிடித்தால் டாக்டர் ஆகலாம். ரவி இருக்க பயமே. சிங்காரம் என் கழுத்தை இன்னும் திருகவில்லை. சேமம் இப்படிக்கு முத்து. என்னங்க இது? அதானே ஒருவேளை பையனுக்கு பைத்தியம் கிச்சும் பிடிச்சிருச்சா? ஐயோ எனக்கு பயமா இருக்கேங்க. கவலைப்படாத பாக்கியம். இன்னைக்கே பட்டணம் போய் முத்து எப்படி இருக்கலாம்ன்ற விஷயத்தை தெரிஞ்சுட்டு வரேன். முத்து முத்து எங்க போயிட்டான்? இந்த விலாசம் தானே எழுதியிருந்தான். பாண்டவர்களே சோப்பா குளிக்கிற இடத்துல இருக்கும். இது என்ன சோப்பு கடையா? அரே நிம்பல் யாரு? இங்க புது வேலைக்காரன் இருக்கிற. யாரா வேலைக்காரன்? சிம்பிள் வேலைக்காரன் இல்ல. வாய மூடுற பல்லங்களை எல்லாம் உடைக்க போறேன். நான் என் மகனை பார்க்க வந்திருக்கேன். அச்சா அப்போ இங்க இருக்கிறது நிம்பல் மகனா? நான் பெத்த மகையா சாப். நிம்பல் கிட்ட நம்ம தெரியாம பேசா சாப். சாரி சாப். நம்ம வெளியில போயிருக்கிறான் சாப். நிம்பல் மகன் நம்மள பார்க்கணும் சாப். அச்சா சாப் வர சாப். அவர் கையெழுத்து வாங்கி தரேன். அப்ப இந்த வீட்டை நீயே ஏப்பா விட்டுரு. நிம்பள் அப்பா வந்தாச்சு. என்னையா சொல்ற? அவர்தான் எங்க அப்பான்னு உனக்கு யாரியா சொன்ன? இங்க இருக்கிறது என் மகன். அவரே நம்ம கையில சொல்லிட்டான். இது மாதிரியா நீ கொஞ்சம் எங்க வெளியே போயிட்டு வா. அதுக்குள்ள எங்க அப்பாட்ட பேசி நான் அவரை தயார் பண்ணி வைக்கிறேன். தயார் பண்றேன். அச்சா நம்மளுக்கு பக்கத்துல ஒரு கிராக்கி இருக்குது. போயிட்டு ஜல்தி வரா. மெதுவா வா. பகோடா நாலனா கோலி சோடா 10 பைசா. தம்பி வா வா வா. நீங்க என் தகப்பரா மாதிரி சார். மாதிரி தானே உட்காரு. ரவி உன்ன மாதிரி நல்ல பசங்க இந்த காலத்துல எங்கப்பா கிடைக்குது? உன் சேரில என் பையனுக்கு கிடைச்சிருக்கு பாரு. அது நான் செஞ்ச புண்ணியம் தான் நினைக்கிறேன் சார். நீங்க எனக்கு சின்ன உதவி செய்யணும் சார். நான் தெரியாதனமா ஒருத்தங்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கிட்டேன் சார். இப்ப அவன் என் கழுத்து மேல நிக்கிறான் சார். அவன் உங்களை என் தகப்பனா நினைச்சிட்டு இருக்கான். என் தகப்பனார் மாதிரியே நடிச்சு அவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தணும் சார். கண்ணா ரவி கண்ணா ஆளு மாத்திர வேலை எனக்கு தெரியாதுரா. அந்த வியாபாரத்தை விடு சார். உங்க மகனுக்கு ஒரு ஆபத்துனா நீங்க உதவ வேண்டாமா சார்? என்ன உங்க மகன் மாதிரி நினைச்சிங்க சார். அவன் கடன் வாங்கிட்டான். நீங்க என்ன சார் செய்வீங்க? செருப்பால் அடிப்பா. எதுக்காக வாங்கணும்? அவனுக்கு பதிலாக நான் வாங்கிட்டேனே. என்னது முத்துக்காக நீ கடன் வாங்கலையா? என்ன சார் கையில் இருந்த பணம் ஒத்தனுக்கே தெரியாது. முத்துவோட செலவுக்கு நான் எங்க போறது? கடன் வாங்கினேன். அவன் இப்படி ஜாலியா சுத்துறான். நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். ரவிக்கண்ணா உலகத்திலேயே நீதான் நல்ல பையன் ஆரம்பத்திலேயே சொல்லல. விஷயம் தெரியாம நான் தான் கராமுரான்னு உங்ககிட்ட பேசிட்டேன். மன்னிச்சுக்கப்பா. அவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லு. 10 15 தூக்கி அடிச்சிடறேன். 10 15 சார் நீங்க பணம் ஒண்ணு கொடுக்க வேண்டாம். அந்த கடங்காரன் உள்ள கூப்பிட்டு நீங்க தான் எங்க அப்பான்னு சொல்றேன். அவங்ககிட்ட ஒரு வாரத்துல முடிச்சிடலாம் சொல்லுங்க. மத்ததெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். ஏன்பா அவனுக்கு பணத்தை திருப்பி கொடுத்தா? சார் இந்த வாதம் நீங்க செஞ்சீங்கன்னா என்ன அவமானப்படுத்துற மாதிரி. அதெல்லாம் ஒண்ணு வருத்தப்படாது ரவிக்கண்ணா. வருத்தப்படாதப்பா. சார் அடுத்த வாரம் எங்க அப்பாட்டே பணம் வந்துரு சார். அந்த கடனை திருப்பி கொடுத்துலாம். அவரை போய் அழைச்சு வரட்டுமா சார்? கூட்டிட்டு வா. கரெக்டா சொல்றதா இல்லையாப்பா? என் மகன் முத்துவால உனக்கு எவ்வளவு கஷ்டம் பத்தியா? ஆமா சார். அவன் ஏன் இப்படி கடன் வாங்குறான்? உதாரியா போயிட்டானா? அதை பத்தி பேன சார். அவனை போய் அழைச்சு வரேன் சார். அப்பா என்ன சொல்லுது? யோ எங்க அப்பா கையில பணம் கொண்டு வரலையா? இன்னும் ஒரு வாரத்துல குடுத்துறேன்னு சொல்றாரு. நீயே வேணா எங்க அப்பா வந்து கேளு. அச்சா நிம்மள் அப்பாவை டைம் சொல்ல சொல்லு. நம்மள அந்த டைம்ல வர்றோம். இப்ப என் கூட வர்றான். வா அப்பா. அப்பா ஓஹோ இவன் தான் உனக்கு கடன் கொடுத்தவனா? ஆமாப்பா. நீங்க சொல்லுங்கப்பா. நான் சொன்னா அவன் கேட்க மாட்டேங்கிறான்ப்பா. அதனாலப்பா நீங்களே அவன்கிட்ட சொல்லுங்கப்பா. ஏப்பா மகனே நான் பெத்த மகனே. நீ கம்பனு எல்லா விஷயத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். சரிப்பா. நம்மள் டைம் சொல்லுங்க சாப். அப்ப நம்ம வர்றான். இவனுக்கு ஒரு நல்ல டைம் கொடுக்கணுமே. ஒரு வாரம் போட்டு எல்லா விஷயத்தையும் கச்சிதமா முடிச்சிடறேன். அச்சா சாப் நம்மள் வரா. நம்மள் வரா.
மகனேன்னு சொன்னதான் நம்பிட்டான். மகனே, அப்பா, மகனே, அப்பா, மகனே, அப்பா, மகனே, அப்பா, மகனே, அப்பா, நான் நீங்கதான் அப்பா. மகன்னா நீதான்டா மகன். அப்பா ராடா, அகப்ப மகன்லாம் இப்படி இல்ல இருக்கணும். என்ன பாசம்? குட் ஈவினிங் சார். ஏப்பா இது என்ன நியாயம்? இந்த மாதிரி செய்வேன் நான் கனவுளோட நினைக்கிறேன். சார், நான் என்ன செஞ்சுட்டேன்? உங்க அப்பா யாருன்னு சொன்னியா? வந்து எங்க அப்பா வந்து உங்க அப்பா வந்து இந்த பாப்பா வந்து பாப்பாவது தாப்பாவது நானே தெரிஞ்சுக்கிட்டேன். சார், நீங்க தெரிஞ்சு வந்து ஏப்பா உங்க அப்பா பத்தி என்கிட்ட சொல்லாம இருந்தேன். சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். எங்க அப்பாவை பத்தி சொன்னா நீங்க என்ன சொல்வீங்களோ, உங்க மனசு எப்படி மாறுமோன்னு பயந்துதான். பண்ணா கேட்டி அப்பா பார்த்தா கிராமத்தார் மாதிரி இருக்கும் தானே சொல்லாம இருந்தேன். அவனை பார்த்தா பெரிய மிராசுதார் மாதிரி இருக்குது. எங்க அப்பாவை நீங்க எப்ப சார் பாத்தீங்க? ஓ வீட்டு தான் நான் வந்தேன். நீயும் உங்க அப்பாவும் உங்க அப்பா மகனே, அப்பா மகனே, அப்பா மகனே சொல்லிருக்கீங்களா? அப்பா, அப்பா, அந்த அப்பா, எங்க அப்பா, எங்க அப்பா வேறதான். நீங்க பெரிய இது உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு தீர்மானம் பண்ணிருக்கேன். ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் சார். உன்னை மாப்பிளை அடையிறதுக்கு நான் பெருமை போடணும். உங்க அப்பா நான் பார்க்க போறேன். ஆமா, எப்படி கேட்டா அவர் சம்மதிப்பாரு? ஒண்ணுல சார், நீங்க தான் எங்க அப்பா அப்படி சொன்னா சரி சொல்லுவாரு. அது எப்படி? இதுல கஷ்டமே கிடையாது. அப்படி ஏதாவது அவர் முறைச்ச உங்க பிள்ளைய போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவாரு. மிரட்டினா போறோம், பயந்துருவார். என்ன சொல்ற நீ? ஒன்ன போய் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதா? என்ன போலீஸ்ல வந்து சார், சார் உங்களுக்கு ஒண்ணுமே புரியதில்ல சார். என்ன அப்படி சொல்லிட்ட? நீ சொல்லாமலே உங்க அப்பா நான் கண்டுபிடிக்கலையா? பெரிய காரியம் தான் சார். சார், நீங்க ரொம்ப சாமர்த்தியசாலி சார். நான் பெரிய ஆளப்பா, யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இப்பதான் எனக்கு தெரிஞ்சு போச்சே, நீ அறிவாளியாச்சே. சார், இந்த விஷயத்துல உங்களை விட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். எது எப்படியோ, மாலவிய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தனி ஆசல சம்மதிச்சா போதும். அதுல பாரு, இவ்வளவு சுலபமா நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமோ? ரெண்டு பேரும் ஒண்ணு. சார், நாம திட்டமிட்டு செய்யற காரியங்களை விட தானா நடக்கிற காரியங்கள் தான் சுலபமா முடியுது. இதுக்கும் நான் சீக்கிரமா போய் அவர்கிட்ட பேசி அவரை தயார் பண்ணி வைக்கிறேன். தயாரா? எதுக்கு தயார்? ஆமா, தயார் இருக்கு சார். சார், உங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சார். உனக்கு எல்லாமே புரியுது. தேங்க்யூ சார். ரொம்ப உச்சாரி பையன். ஆனா அப்ப மூஞ்சிதான் சரியில்லை. அது சரி, அப்ப முஞ்ச பத்தி நமக்கு என்ன கவலை? சார், எங்க மாமா சின்னத்த மகளை நான் காதலிக்கிறேன். ஆனா எங்க குடும்பத்துக்கும் அவர் குடும்பத்துக்கும் மனஸ்தாபம் சார். என்னடா இதெல்லாம் சினிமா கதையா? என் கதை சார். எங்க அப்பா யாரும் தெரிஞ்சா சின்னத்துல தன் மகளை எனக்கு கொடுக்க மாட்டார். நல்ல வேளையா அவர் நீங்க தான் என் அப்பா நடிச்சிட்டு இருக்காரு. அதனால நீங்களே என் அப்பாவை நடிச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் சார். என்னது? இது ரொம்ப சின்ன விஷயம்ண்ண. விளையாடுறியா? ஏதோ கடங்காலங்கிட்ட அப்ப நான் நடிக்க சொன்னேன், சரி ஒத்துக்கிட்டேன். இப்ப கல்யாணம் பண்ணல அப்ப நான் நடிக்க சொல்லி போய் பேச சொல்றியா? இந்த மாதிரி விவகாரம் நான் தலையிடவே முடியாது. எல்லாம் சின்ன பசங்க விவகாரமா இருக்கு சார். இந்த கல்யாணத்தை நீங்க முடிச்சு வச்சீங்கன்னா ரெண்டு குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வச்ச பெருமை உங்களை தேடி வரும் சார். அவ்வளவு பெரிய பெருமை எனக்கு தேவையில்லைப்பா. நீயே எடுத்துக்கோ. இப்பவே அந்த சின்னதோட யாரு என்னங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு உன்னை யாரு என்னங்கறத அவங்க கிட்ட சொன்னாதான் எனக்கு கெட்ட பேர் இல்லாம இருக்கட்டா. சரி வாங்க சார், போலாம். எங்கட போலீஸ் ஸ்டேஷன் சார். உங்க மக முத்து டாக்டர் மேகநாதன் சொல்லிக்கிட்டு மரகதம்மா வீட்டுல ஆள் மாறாட்டம் பண்ணிருக்கான். அத போலீஸ் சொல்ல வேண்டாமா? அவருக்கு குறைஞ்சது 5 வருஷமா கிடைக்கும் சார். 5 வருஷம். அவன் சொல்றதெல்லாம் உண்மையாடா? உண்மைதான். அத பத்தி நான் விசாரிக்கிறதுக்கு நேரம் கிடையாது சார். நான் தீர்மானமா சொல்றேன். நான் சொல்றபடி எல்லாம் கேட்டு எங்க அப்பா மாதிரி நடிச்சு என் கல்யாணத்துக்கு உதவி செய்யலன்னா உங்க பிள்ளைக்கு 5 வருஷம் ஜெயில். உங்க ஊர்ல நீங்க தலைநிமிர்ந்து நடக்க முடியாது சார். உங்க மானம் மரியாதை எல்லாம் காத்துல பறக்கும். ரவிக்கண்ணா, ரவிக்கண்ணா, அந்த மாதிரிலாம் செஞ்சிடாதரா? வேற வழி இல்ல முத்து, நீ கவலைப்படாதரா. ஜெயில உனக்கு ஏ கிளாஸ் வாங்கிட்டான். ஏ கிளாஸ்? ஆமா. ஐயோ, நீ போலீஸ்ல மாட்டிட்டீனா ஜெயில என்னடா செய்வாங்க? அதெல்லாம் எனக்கு என்னப்பா தெரியும்? எனக்குதான் முன்ன பின்ன அனுபவமே கிடையாது. அவங்கிட்ட கேளுங்கப்பா, அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். என்னடா செய்வாங்க? முட்டிக்கு முட்டி லட்டில் அடிப்பாங்க, நகத்துக்கு நகை ஊசி ஏத்துவாங்க, கல் உடைக்க சொல்லுவாங்க. பாத்தீங்களாப்பா, அவனுக்கு எல்லாம் தெரியும். நல்ல சிநேகிதம். அப்பா அப்பா, நீ ரவிக்கு அப்பாவா இருப்பா? ஏதோ ஒரு அப்பா. என்னப்பா? சரிப்பா. ரவிக்கண்ணா. என்ன தனிக்காச்சலம் கண்ணா? நீ எப்படி சொல்றியோ அப்படியே நடந்துக்கிறேன். என் மானத்தை வாங்காதப்பா. இன்னைக்கே சின்னதுரை வீட்டுக்கு போகும். எங்க அப்பா மாதிரி நடிச்சு கல்யாணத்தை நிச்சயம் பண்ணுங்க. என்ன செய்யணும்னு சொல்லு, செய்யறேன். கல்யாணத்துக்கு வந்து தவறு அடிக்க சொல்றியா? அடிக்கிறேன். திருப்பி புத சொல்றியா? ஊழறேன். இனிமே சின்னதுரை வீட்டுல நான் தான் உங்க மகன். முத்து என் சிநேகிதன்.
சுத்தி வளர்த்து எனக்கு பேச தெரியாது. நேர விஷயத்துக்கு வருவோம். என் பொண்ண உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், என்ன சொல்றீங்க? தால விதி யாருங்க விட்டது? எங்க அப்பா எப்பவுமே இப்படித்தான் தமாஷா பேசுவாரு. இது தமாஷா? அதுல என் பொண்ணு மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறான், இந்த சமயம் பார்த்து நீங்க வந்திருக்கீங்க. பொண்ணை நீங்க பார்க்க வேணா? அதுதான் நான் பாத்துருக்கேன் சார். அவன் தான் பாத்துட்டானுங்க, அதுக்கப்புறம் நான் எங்க பாத்துக்கணும்? நான் யாருங்க? என்ன பெருந்தன்மை, என்ன பெருந்தன்மை! உங்களுக்கு சம்மதம் தானே? சம்மதம், சம்மதம், சம்மதம் தான். ரவி, இந்த மாதிரி ஒரு தகப்பனார் கிடைக்கணும்னா நீ குடுத்து வச்சுக்கணும். நீங்க அப்படி சொல்லக்கூடாது, தப்பு. பின்ன எப்படி சொல்றீங்க? ஊர் உலகத்துல புள்ளைய தேடிதான் அப்ப அலைவான். இங்க இவ அப்புறம் தேடி அலையோ அலையோன்னு அலைஞ்சு கடைசியா நாட்டுக்கிட்டேன். பெரியவங்க காலில் எங்க அப்பா எப்பவுமே இப்படித்தான் தமாஷா பேசுவாரு. ஓஹோ, இதுவும் தமாஷா? ரவி, அவர் தமாஷா பேசும் போதெல்லாம் எனக்கு சொல்லிடு, எனக்கு புரிய மாட்டேன். அப்பா, நான் போலாமா? என்னங்க பாதியில விட்டு போறீங்க? இந்த மாப்பிளைக்கு நான் என்ன செலவழிக்கணும்னு சொல்லுங்க. என்ன பொறுத்தவரையில இந்த மாப்பிளைக்கு நீங்க தள்ளி காசு கூட செலவு பண்ண வேண்டியது இல்லை. அடாடாடா, என்ன பெருந்தன்மை, என்ன பெருந்தன்மை! அப்போ கல்யாணத்துக்கு தேதி கொடுத்துடலாமா? தேதி என்னங்க? தேதி இருக்குங்க. தேதி ஒரு பக்கம் இருக்கட்டும், நல்ல அமாவாசையா பார்த்து ராவுகாரத்துல தாலி கட்ட சொன்னா கூட எனக்கு ஆட்சியா விட கிடையாது. இதுதாங்க தமாஷு. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆமாங்க, தமாஷு, ஒரே தமாஷு. நீங்க ரவிய மகனா அடைகிறதுக்கு என்ன தவம் பண்ணிட்டு வந்தீங்களா? ஒரு தவமும் கிடையாது, ரயில்ல வந்து அவ்வளவுதான். இது சரிக்க முடியாத தமாஷுங்க. புறப்படுங்க பாப்போம். அடிக்கடி வாங்க. நீ ஆள் மாறாட்டம் பண்ணதை பத்தி உங்க அப்பா கிட்ட சொன்னேன், அதை பத்தி ஏதாவது கேட்டாடா? இல்ல, நீ போலீஸ் கீழீஸ்னு பயமுறுத்தினதுல அதுக்கு எல்லாம் மறந்து போச்சு. ரவி, நான் லில்லியை காதலிக்கிற விஷயத்த நீ தாண்டா எங்க அப்பா கிட்ட சொல்லணும். ஏன், நீயே சொல்ல. நானே எல்லாத்தையும் செய்யணுமா? வேஷம் போட்டு அமக்கப்படுத்திட்டான். ஆள் மாறாட்டம் பண்ணிருக்கான்னு சொன்னியா? ஒருத்தர் வீட்டுல போய் நிஜமாவே டாக்டர் வேஷம் போட்டு நடிச்சிருக்காங்க சார். என்னப்பா இது? ஏன்பா டாக்டர் வேஷம் போடணும்? பின்ன எப்படி சார் காதலிக்கிறது? காதலாம் யாருக்கு? அவனுக்கு, அவனுக்கு. ஏண்டா நீங்க அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, அவனே கழுத்தை புடிச்சு நெரிச்சுக்குவான். ஓஹோ, அந்த முடிவுக்கு வந்துட்டானா? இவன் கண்ட பொண்ண காதலிப்பா, அதுக்கு நான் சம்மதிக்கணுமா? இல்ல, ஒண்ணு கண்ட பொண்ணு இல்ல. நல்ல பேருடா, நீ காதலிக்கிறது பொண்ணா இல்ல நாய்க்குட்டியா? நாய்க்குட்டி வளர்க்கிற பொண்ணுப்பா. அப்பா, அப்பா, நீ லில்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுதான் ஆகணும். இல்லன்னா ரவி சொன்னபடி கேட்டு ஏதாவது செஞ்சிருவேன். என்னடா ரெண்டு பேருமா சேர்ந்து கழுவுன வரன்றீங்களா? கழுவா, கழுவா. அப்பா, அப்பா, ஏதோ சின்ன பையன், பாவம், ஆசைப்படுறான். சரின்னு சொல்லுங்க சார். அது சரிப்பா, அந்த நாய் பொண்ணு யாரு என்னன்னு தெரியாமையே நீ எப்படி அவங்க வீட்டுல போய் பொண்ணு எடுப்ப? அவ பெரிய பணக்கார பொண்ணு சார். அவ வீட்டுல நகை ஒண்ணு இருக்கு, அதுவே பல லட்சம் வரும். ஆமா, நீ சொல்றத எப்படி நம்புறது? அவன் சொல்றது இல்லையா? இது ஒண்ணுதான் நிஜம், அதையும் நம்பலன்னா எப்படி? உன் பேர்ல சத்தியம்மா. முத்து, அந்த பொண்ணு ஒண்ணு காதலிக்குதா? என் பர்சனாலிட்டிய பார்த்து அப்படியே மயங்கி போயிட்டான். பல லட்சம் மதிப்புள்ள ஒரு நகை சொத்து. யோசிக்காதீங்க சார், சரின்னு சொல்லுங்க சார். முதல்ல பொண்ண பாப்போம், அதுக்கப்புறம் பல லட்சம் மதிப்புள்ள ஒரு நகை இருக்குன்னு சொன்னப்ப அது உண்மையா இருந்தா இந்த கல்யாணம் நடக்கும். ரவி, வாயில பொய்யே வராதுப்பா. முத்து, அந்த பொண்ணை எப்படிடா காதலிச்ச? ரொம்ப அழகு பாவம், வந்து ரொம்ப அழகு. அவனுக்கு வந்து மீசியே கிடையாதுப்பா. வந்து மாமா வெக்கப்படாத, இதான் பொண்ணு. நமக்காரமனுமா? தம்பி சொல்லவே இல்லையே. இவனும் என் பையன் மாதிரி தான். ரொம்ப வேண்டிவன். பேரு ரவி. வணக்கங்க. வணக்கம். ஆமா, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? ஏங்க, அந்த 3 லட்சம் ரூபாய் நகைய பொண்ணு கழுத்துல போட்டுதானே அனுப்புவீங்க? நல்லா கேட்டீங்க. அந்த நகைய லில்லிக்கு இல்லாம வேற யாருங்க? இல்ல இல்ல, நான் நிச்சயப்படுத்திக்கிறதுக்காக கேட்டேன். கல்யாண தேதியை சீக்கிரமாவே குடிச்சிடுவோம். மாரதி. ஒண்ணுமில்ல. ஐயோ, சின்ன வராமே.
ரவி. இப்ப நான் யாருக்கு அடிக்கடி நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரா? எப்படி பண்ண வேலை? ரொம்ப பிரமாதம். போய் சொல்லி கல்யாணம் நிச்சயம் பண்ண வரைக்கும் சரி,
ஆனா இவரையே தாப்புனார்னு சொல்லி கல்யாணம் நடத்துறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். கல்யாண தண்ணிக்கு இவரை போய் அப்பான்னு சொல்லுவேனா? அப்பா முகூர்த்தத்தை பிக் பண்ணி இன்விடேஷனை பிரிண்ட் பண்ணி நாலு பெரிய மனுஷங்களுக்கு தெரியற அளவுக்கு சமாளிச்சா போறோம். அதுக்கப்புறம் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் கல்யாணத்தை நிறுத்தினா சின்ன துறைக்குத்தானே அவமானம். நல்ல ஐடியா. பாத்தீங்களா என் மகம் மூளைய எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? நான் கூட பொறுமையா தான் கேட்டுட்டு இருந்த எல்லா விஷயத்தையும். தெரியாமலா சொன்னாரு வள்ளுவர்? என்னங்க சொன்னாரு? உங்களுக்கு தெரியாதுங்களா? தெரியாத. எனக்கும் தெரியாது. நீங்க வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அந்த நெக்லஸ் இருக்கிறத நான் கண்டுபிடிச்சேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பாத்ரூம் போயிருந்தேன் மூஞ்சு கழுவ, அப்ப கால் தடிக்க கீழே விழுந்தேன். அப்ப ஒரு தலைவக்கல் ஆட்டோமேட்டிக்கா நவுந்துச்சு. அப்ப அதுக்குள்ள என்னடா இருக்குன்னு பார்த்தா அந்த நெக்லஸ் வைக்கிற சந்தன பெட்டி அப்படியே இருந்தது. எடுக்கலடா. அதுக்குள்ள இந்த செண்டாளி மரகரத்தம்மா வந்துட்டாங்க. உன்ன வெளியே வந்தேன். இன்னைக்கு ராத்திரியை கலைப்பண்ண என்ன சொல்றேன்? மறுபடியும் யாராவது வந்தாங்கன்னா குறைக்க இனிமே எவன் வந்தாலும் சரி போலாதான். என்னுடைய பிளான் பூரா சொல்றேன் மேடம். பிளான் சொல்லிட்டு உன்னையும் நடத்தாது. இப்படியா திட்டம் போட்டிருக்கீங்க? இரு இரு, அசோக்குக்கு பயந்து பீரோக்குள்ள விழுஞ்சுகிட்டது நல்லதாதான் போச்சு. என்ன செய்யலாம்? நெக்லஸையும் காப்பாத்தணும், யார் உயிருக்கும் ஆபத்தும் வரக்கூடாது, நானும் மாட்டிக்கூடாது. ஐடியா. இரு இப்ப முடிச்சிடறேன். ஹலோ. ஹலோ, நீங்க யார் பேசுறது? நிந்தி மரகத ஸ்பீக்கி. நீங்க யாரு? அதை சொல்ல மாட்டேன். சொன்னா என் உயிருக்கு ஆபத்து. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், அது கவனமா கேட்டுக்கா. என்ன? உங்க வீட்டு வைர நெக்லஸ் பாத்ரூம் கடியில இருக்கிறது ஒரு திருடனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் பேரு வேண்டாம், அத கூட சொல்ல மாட்டேன். அவன் இன்னைக்கு ராத்திரியே அதை திருட போறான். உங்க வீட்டுல இருந்தா அது போயிடும், உங்க உயிருக்கும் ஆபத்து. ஜாக்கிரத, போலீஸுக்கு தெரிஞ்சா நீங்க க்ளோஸ். டமா. Yes.
நம்ம ஊரெல்லாம் பிரமாதமா பேசிக்கிறாங்களே அந்த நகை தானா? ஐ சீ, டோன்ட் சீ, டோன்ட் சீ. நெக்லஸ் ரொம்ப பிரமாதமா இருக்கு. மம்மி மம்மி, நகை மாத்து கசுல இருக்கட்டும். என்ன மம்மி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் மாத்து கசுல இருக்கட்டும், அதான் நல்லது. சரி, நீ போய் டாக்டர், நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி சார், நீங்க உட்காருங்க சார்.
ஓ, இவர்தான் டாக்டர் வேதாசலமா? லாட்டி மீட்டு டாக்டர். வர வர நம்ம ஊர்ல இங்கிலீஷ் தெரிஞ்ச ரவுடிங்க ரொம்ப அதிகமாயிட்டாங்க. அங்க யாரும் தெரியும்ல? எனக்கு ரெண்டு பேருக்கு அதெல்லாம் தெரியாதுமா. முயற்சி பண்ணுங்க. நான் கர்ப்பம் இல்ல. நீ கர்ப்பமா? வயிறு பார்த்த உடனே நினைச்சேன், நானு ரெண்டு மாசம் தான் இருக்கும் போறேன். இவங்களுக்கு புத்தி மாறாட்டம் தானே சொன்னா? புத்தி மாறாட்டம் அது என்ன ஆட்டம்? டாக்டர் ஒழுங்கா டெஸ்ட் பண்ண போறியா இல்லையா? எனக்கு நீங்க எப்படி இங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க? ஐயோ, அது ஏன் கேக்குறீங்க? லில்லி வீட்டுல ஒரு நகை இருந்ததுல்ல. சரி டாக்டர், நாம கண்ட்ரோல் பண்ண கூடாது. அவர் இஷ்டப்படி டெஸ்ட் பண்ணு. அவளுக்கு மட்டும் நினைவு திரும்பிட்டா அந்த நகை எங்க இருக்குதுன்னு கேட்டு சுலபமா எடுத்துட்டு வந்துடலாம். நகை கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த பொண்ணை விட்டுடலாம். இல்ல, அவளை இங்கேயே சுருத்து கட்ட வேண்டியதுதான். அப்போ நகை அங்கேயே போட்டு வச்சிருக்கீங்க? அது இருக்கட்டும். நாம இங்க இருந்து எப்படி தப்பிச்சுட்டு போறது? எனக்கு சுலபமா ஒரு வழி தோணுது, சொல்றேன், கேக்குறீங்களா? சொல்லுங்க. நம்ம ரெண்டு பேரும் இங்க இருந்து எப்படியாவது வெளியில போய் ரவி கிட்ட எப்படி தப்பிச்சுக்கிறதுன்னு வழி கேட்கலாம். அவர் வழி சொல்லி தருவான். அந்த வழியில திருப்பி வந்து தப்பிக்கிட்டு போயிடலாம். ஏன் இப்படி ஒரேடியா வளர்றீங்க? இல்லையே, நான் எப்பவும் போலதானே பேசுறேன். என்ன செய்யலாம்? சாப்பிடலாமா? ஒண்ணு செய்வோம். நீங்க மருந்து கொடுக்கற மாதிரி எனக்கு ஏதாவது கொடுங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறேன். அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வந்துடும். இதுக்குள்ள ரவிக்கு இந்த விஷயத்தை எப்படியாவது தெரிவிச்சுட்டா அவரே வந்து நம்மளை காப்பாத்துவாரு. எப்படி ஐடியா? சுமாரா இருக்கு. வந்து அந்த ஜன்னல்ல ஒரு கயிறு கட்டி வைக்கலாமா? எதுக்கு? ரவி நம்மளை காப்பாத்த வரப்போ சினிமால வர ஹீரோ மாதிரி அந்த கயிற்ற பிடிச்சுக்கிட்டு பங்கின்னு வந்து குதிப்பான். நம்ம ரெண்டு பேரும் கை தட்டலாம். உங்களுக்கு விசில் அடிக்க தெரியுமா? ஐயோ, கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க. நீங்க போய் அவங்களை பாருங்க. கேட்டா டெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லுங்க. போங்க. ரொம்ப நல்ல. ரவி, யோசிக்கிற
பொய் அப்பனை சிருஷ்டி பண்ணி என்ன ஏமாத்த பாத்தீங்களா? எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டா இருந்தேன். ஏண்டா வெக்கம் கட்ட கனகசபை, ஏதாவது பொய் பித்தலாட்டம் பேசி என் மகளை உன் மகனு கல்யாணம் பண்ண நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உனக்கு மரணம் என்ன இருக்கா? ஏண்டா ரவி, நீ மெட்ராஸுக்கு வந்து கொஞ்ச நாள் தானே ஆகுது, அதுக்குள்ள எப்படிதான் 70,000 ரூபாய் கடன் வரும்? ஊதாரி குடும்பத்துல பிறந்த பையன் என்னென்ன கெட்ட பழக்கமோ செலவாயிருக்கும். என்னடா இது, ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு மெட்ராஸுக்கு வந்த, இப்ப என்ன தலை நிமிட முடியாதபடிக்கு பண்ணிச்சியடா. ஐயோ, அப்பந்தான் அயோக்கியம் நினைச்சேன், புள்ள அதோட பெரிய அயோக்கியம். ஏ சின்ன துறை, உனக்கு வெக்கமானா இல்ல? ரவி சாப் நம்ம கையில தம்பி பைசா கூட வாங்கல, ரேசாட கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கையில நீ வாங்கினிய 70,000 ரூபாய். அதை நம்ம கூட டெலிபோன் மேல டெலிபோன் செஞ்சு கேட்டான், நம்ம வாய்தா மேல வாய்தா போட்டான். அது ரவி சாப்க்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு நாள் என்ன டீ கடையான மீட் பண்ணி அந்த பணத்தை சின்னதர கிட்ட கேட்கவானா, நான் தரேன்னு சொன்னார். நீ பட்டிய கடன், அதுக்குதான் அவர் இந்த ஊட்ட எழுதி கொடுத்துருக்க. கனகசபை கையெழுத்து இல்ல சொன்னா நீ தான் எல்லா பணத்தையும் கொடுக்கணும், 70,000 ரூபாய் இல்ல உன் ஊட்ட ஜப்தி செய்யலாம். அந்த பத்திரத்தை கொண்டாடி நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். சின்ன துறையும் நானும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவருக்கு ஒரு அவமானம்னா அந்த அவமானம் எனக்கும் தான். கனகசபை சார், ரவி சார், நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப பெரிய மனுஷன், சின்னதரை நீ சின்ன மனுஷன். சார், நீங்கள் தலை நிமிந்து நில்லு, நீ தலையை தொங்க போடு. கனகசபை, என்ன சொல்றதுமே எனக்கு, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம்ப்பா, எங்க கடமையத்தான் நாங்க செஞ்சோம். கனகசபை, என் மகளை உன் மருமகளா ஏத்துக்கன்னு சொல்றது கூட அருகதை இல்லாம பண்ணிருச்சு. நீ ரொம்ப உயர்ந்தவன்ப்பா. இல்ல சின்னதோட, நீ தான் உயர்ந்துச்ச, பழைய விரோதத்தெல்லாம் மறந்துச்சா பாரு, நீ தான் இப்ப உண்மையிலேயே உயர்ந்த. இப்ப நான் என்ன தெரியுமா செய்ய போறேன்? என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு ஒரு மருந்து கொடுக்கணும், அது எங்க வீட்டுலதான் இருக்கு, நான் நம்ம எடுத்துக்கிட்டு வரணும்னு இவங்க கிட்ட சொல்லி எப்படியாவது எங்க வீட்டுக்கு போய் ரவி கிட்ட விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன். வெரி குட், நல்ல ஐடியா. இப்ப நான் போய் என்ன ஸ்டைலா நிஜம் டாக்டர் மாதிரியே நடந்துக்கிறேன் பாருங்க. வேற வழியே கிடையாது, அந்த மருந்தாலதான் குணப்படுத்த முடியும். அந்த மருந்து ஜெர்மனில இருந்து வந்த மருந்து, வேற எங்கேயும் கிடைக்காது, எங்க வீட்டுலதான் இருக்கு. ஒண்ணு, நான் இப்ப வீட்டுக்கு போகணும் இல்ல ஜெர்மனிக்கு போகணும். ஆல்ரைட், உங்க வீட்டு அட்ரஸ் கொடுங்க, எங்க ஆளுங்களை அனுப்பிச்சு கொண்டு வரணும். சரி. ஐயோ, அது முடியாது, உங்க ஆளுங்களை எங்க வீட்டுல யாராவது பாத்துட்டாங்கன்னு ஆபத்து, நான் தான் போகணும். ராஜா, இவர் சொல்றதா சரி, நம்ம ஆளுங்களை அனுப்பிச்சா காரியம் கரெக்டா முடியாது, இவரே அனுப்பு. கரெக்ட், உங்களுக்கு நல்ல அறிவு இருக்குது. இவர் கூட காவலுக்கு நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் அனுப்பும். உங்க அறிவு சுமார் தான் பாபு. இவர் கூட வீட்டுக்கு போங்க, இவர் வீட்டுல மருந்து எடுத்துக்கிட்டு வருவாரு, அவர் கூடவே இருக்கணும். சரிமா சார். தப்பித்தவரை நம்ம பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனா அங்கேயே துரத்தி கட்டிடுங்க. ராஜா, என்ன தொலைச்சதுக்கு அப்புறம் எப்படி கட்டுவேன்? எப்படியாவது என் காரியத்தை நீங்க தான் நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும் டாக்டர். உங்க காரியத்தை நான் முடிக்காம யார் முடிக்க போறாங்க? நல்லா முடிக்கிறேன், கவலையே படாத. வந்தது உட்கார்ந்துட்ட, என்ன பண்றது? ரவியை தான் காணும. ரவி என்ன, யாரையுமே காணா? ரொம்ப நல்லதா போச்சு. ரொம்ப நல்லதா பச்சை, உனக்கு என்ன தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு? போய் சீக்கிரமா மருந்து எடுத்துட்டு வா, போகலாம். கூலிக்கார மாதிரி நடத்துற குண்டா. திரும்ப உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு, அந்த பழைய மருந்தையே எழுதி கொடுத்துருங்க. மருந்தா வந்து இப்ப வந்து இப்ப சந்தர்ப்பம் சரியா இல்ல, நான் வந்து உண்மையை சொல்லிடுறேன். சீக்கிரமா எழுதி கொடுத்து அனுப்புங்க. மத்த வேலையை கவனிக்க வேண்டாமா? மத்த வேலையா? என்ன வேலை டாக்டர்? வந்து மத்த வேலை கேஸ் எழுதி கொடுத்துடுறேன், நல்ல மருந்து. நிறைய மருந்து சேர்த்து கலக்க வேண்டியிருக்கு, அதனாலதான் டைம் ஆகுது கொஞ்சம். Thank you.
கொண்டு போய் ரவி கிட்ட கொடுத்துறேன். அவனுக்கு அந்த மருந்து கடை முதலாளிய நல்லா தெரியும். சீப்பா வாங்கி தருவான் மருந்து. ரவி கிட்ட கொண்டு போய் கொடு. தேங்க்யூ டாக்டர். இந்த மருந்து கொடுத்தா சரியா போயிடுமா? இந்த சமயத்துல கொடுக்கக்கூடியது இந்த மருந்து ஒண்ணுதான். இதுல பிரயோஜனம் இல்லைன்னா அவ்வளவுதான். கோவிந்தாதான். நல்ல காலம் டாக்டர், நான் வந்த சமயத்துல நீங்க இருந்துருவீங்க, இல்லாட்டி இந்த மருந்து நல்லா கோயிந்தா ஆயிருக்கும். டாக்டர் டாக்டர், ரவிய கண்டுபிடிச்சு மருந்து வாங்குறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆகும். இந்தாப்பா நீயே போய் சீக்கிரம் அந்த மருந்து வாங்கிட்டு வந்துரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. அவர்தான் யாரோ ரவின்னு சொன்னாரு, அவர்கிட்ட கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லுங்க. அவாடி என்ன அவாடி? அதான் அவாடி, அவன் நல்லவா? அவாடி என்ன நல்லவா? மருந்து வாங்கிட்டு வாங்க கூடாதா? ஒரு தடவை சொன்னா எதையும் புரிஞ்சுக்கணும். அப்புறம் எனக்கு ரொம்ப கோவம் வரும். ரவி தான், ரவி தான். டாக்டர் நேரமாச்சு, வாங்க போலாம். மருந்து கூட இருக்குமா? புறப்படுங்க. ரவிக்குதான் அந்த மருந்து கடையே தெரியும். என்ன டாக்டர், இது கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மென்ட் இருந்து அவசரப்படக்கூடாதுமா, எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மருந்து கொடுக்கணும். அப்பதான் திட்டப்படி எல்லாம் நடக்கும். அறிவு கேட்ட தரமா பேசுறீங்க. கொடுத்த லெட்டர் போக வேண்டிய ஆளுகிட்ட போய் சேர வேண்டாமா? என்ன டாக்டர் வளர்றீங்க? ஒரு உதாரணத்துக்கு சொன்னதான். இப்போ ஒரு ஆளுக்கு லெட்டர் எழுதுறான், அது அவன் கையில போய் சேர்ந்த பிறகு தானே அவன் நமக்கு பதில் எழுதுவான். அதுக்கு முன்னாலேயே பதில் பதில்ல எப்படி பதில், எப்படி உதாரணம்? ரொம்ப நல்லா இருக்கா, நீ நல்ல ரசிக்க. நீ நான் ஒண்ணும் வளர மாட்டேன். ராஜா ராஜா, என்னடா ஆச்சு?
Thank you.
என் கண்ணாடியை போடுறா, என் கண்ணாடியை போடுறா. Thank you.